यस्याभक्तजनात्तिहन्तुगुपदित्तमन्येषु अभिचार्यधुन्नम् स्तम्भे वदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये अकोबिले गरुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामबाहं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमदे श्रीलक्ष्मीनृसिंहपरब्रह्मणे नमः अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः श्रीमदे श्री आदिवंशडगोपरीन्द्रमहादेशिकाय नमः श्रीमदे शिवंशडगोप श्रीवेदान्तदेशिकेन्द्रमहादेशिकाय नमः श्रीमदे श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक शिवंशडगोप श्रीनारायणहरीन्द्रमहादेशिकाय नमः श्रीमदे शिवंशडगोप श्रीरङ्गनाथहरीन्द्रमहादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविधार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविस्तारणबद्धदीक्षं दयानिधिं देहप्रदां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीरुण्डुदोप्पुल् त्रिवेङ्कटमुडयान् பாரொன்று சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு வையகமெண் பொய்கை பூதம் பேயாழ்வார் மைசேர்கோன் மகிழ்மாறன் மதுரகவி பொயில் புகழ் கொழியர்கோன் விஷயத்தன் பூங்கோதை தொண்டரடி பொடி பாணாழ்வார் ஐயன் அருள் கலியன் எதிராசர் தம்மோடு ஆறிருவர் ஓர் ஒருவர் அவர்தாம் செய்த தூய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 அடியோங்கள் வாழ்வே. டுடேஸ் லெக்சர் இஸ் கோயிங் டு பி இன் தமிழ் அண்ட் அடியன் வில் ட்ரை டு ஆட் ஹியர் அண்ட் தேர் சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் so people who don't understand at least most of the things they can follow. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி பாகவதோடு சேர்ந்து இன்னைக்கு தமிழை அனுபவிக்கணும்னு அடியனுக்கு பிராப்தம். 2 முன்னாடி டெட்ராய்ட் பாலாஜி டெம்பிளுக்கு உபன்யாசம் சொல்லச்ச ஃபியர் அண்ட் ஃபெய்த் அப்படின்னு இங்கிலீஷில் லெக்சர் சொன்னோம். ஃபியர் அப்படின்னா பயம், ஃபெய்த் அப்படின்னா நம்பிக்கை. இன்றைக்கி அதே தலைப்பில் ஆனால் தமிழில் சொல்லச்ச அஞ்சினேன் அடைந்தேன் அப்படின்னு அனுபவிக்கலான்னு ஆரம்பிக்கிறோம். ஆழ்வார்கள் அருளி செயல் திராவிட வேதம். ஆழ்வார்கள் அருளினா 4000 திவ்ய பிரபந்தம். அதில் எத்தனையோ இடத்துல நமக்கு வரக்கூடியதான பயத்தை சொல்லியிருக்கா. நம்ம மாதிரி பாவதாள் பகவானை எப்படி அவளை காக்கிறார், எப்படி ரக்ஷணம் பண்ணுறார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கா. செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெரியாத மறைநிலங்கள் நாம் தெளிகின்றோமே. செய்ய தமிழ் மாலைகள்னால் ரொம்ப அழகாக பண்ணக்கூடியதான 4000 திவ்ய பிரபந்தத்தை தெளிய ஓதி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். தெளியாத மறைநிலங்கள், தெளியாத மறைநிலங்கள் சொல்லிச்சு சமஸ்கிருத வேதத்தில் சில பாகங்கள் புரியாது, கஷ்டமாக இருக்கக்கூடியது. தத்துவமசி அகம் பிரம்மா ஸ்மீனானுடைய உண்மையான மீனிங் என்னங்கிறத இந்த தமிழ் வேதத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு சுவாமி தேசன் சொன்னார். பிரபந்த சாரத்தினுடைய கடைசியில் சொல்கிறார், வேதங்கள் உபனிஷத்து சமஸ்கிருதம் இருக்கக்கூடிய அதே கருத்தை இன்னும் தெளிவாக லூசிட் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரிசைஸ் எதை சொல்லணுமோ அதை சொல்லக்கூடியது. வேதங்கள் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது, ஆனால் திவ்ய பிரபந்தங்கிறது 4000 ஒரு அளவோடு இருக்கக்கூடியது. எல்லாரும் பாமரர் பண்டிதர் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார்கள் செஞ்ச அருளை செயல் நமக்கு அனுகிரிச்சிறார். அதனால் இன்றைக்கி அந்த ஆழ்வார்கள் அனுபவித்த அதை வச்சுட்டு அஞ்சினேன், அஞ்சினேன்னா பயந்தேன், நடுங்கினேன், அச்சம் கொண்டேன், அதாவது அஞ்சுதல், அச்சம், பயம், கம்பம், நடுக்கம், கப்பம்,
இதெல்லாம் பரியாய பதம், எல்லாம் ஈக்குவலன்ட் வேர்ட்ஸு, சினானிம்ஸ். அடைந்தேன் அப்படின்னா பயத்திலிருந்து விடுபடணும், டு எஸ்கேப் ஃப்ரம் தி ஃபியர். அதை சொல்லுறது ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லு. பகவானிட பண்ணக்கூடியதான சரணாகதியை சொல்லக்கூடியதான் அடைந்தேன், டேக்கிங் ரெஃப்யூஜ் அட் இஸ் லோட்டஸ் ஃபீட் அப்படிங்கிறவன். அஞ்சினேன் காட் ஸ்கேட், அடைந்தேன் ஐ எம் ரீச்சிங் அவுட். ஸோ அந்த தலைப்பில் தான் நீங்கள் பார்க்குறோம். அஞ்சினேன் அப்படின்னு சொல்லக்கூடியது பயம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்கச்ச ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பயம் பீதி அப்படின்ற வேர்டு எத்தனையோ இடத்துல வருதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கடோபநிஷத்தில் என்ன சொல்லுறது, தைத்திரோபநிஷத்தில் என்ன சொல்லுறது, இதிகாச புராணத்தில் என்ன சொல்லுறது, எல்லாம் பார்த்துன்னு வந்தான். ஆனால் அவ சொன்னதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை விட இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கா. ஏன்னா அதில் சொல்லக்கூடியது பயம் பலவிதமாக இருக்கலாம், ஆனால் இங்கே சொல்லக்கூடியது பயம் என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சொல்லி மோட்சத்துக்கான வழி சரணாகதிங்கிறத ஆழ்வார்கள் காமிச்சிருக்கா. அதனால் ஃபனல் மாதிரி பார்க்கச்ச ஆழ்வார்கள் சொன்னது இன்னும் ப்ரிசைஸாக இருக்கு, அதாவது கிளிஃப் நோட்ஸ் மாதிரி ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து பார்க்கச்ச அதே மாதிரி பயம் பீதின்னு சொல்லுறத அஞ்சினேன், அச்சம் கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறது நிறைய இடத்துல சொல்லியிருக்கா. இதை வந்து இன்றைக்கி பார்க்கச்ச அஞ்சு சப் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு புரிஞ்சுக்கணும் எப்படி உள்ளே போகிறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து பயம்னா என்ன, நாம் எதுக்கு பயப்படணும், ஓகே, வாட் இஸ் ஃபியர் அண்ட் ஒய் ஷுட் வி கெட் ஸ்கேர்ட் ஆஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு டாபிக். ரெண்டாவது எது நம்மளை பயமுறுத்தும், எதை பார்த்து நம்மளாம் பயந்துக்கிறோம், வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் இஸ் கோயிங் டு கிவ் ஸ்கேர் ஃபார் அஸ் அப்படின்னு ரெண்டாவது டாபிக். மூணாவது பயப்படும் போது அந்த நிலைமை நமக்கு எப்படி இருக்கும், வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் டியூரிங் தட் ஸ்டேஜ், ஹவு வி கெட் ரியலி ஸ்கேர்ட், எப்படி நடுங்கும் உடம்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாலாவது, சரி இப்படிப்பட்ட பயம் இருக்கு, இதுக்கு முடிவு என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன, யாரை பார்த்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாலாவது, வாட் இஸ் தி ரெமெடி ஃபார் அவர் ஸ்கேர் அண்ட் வேர் வி கேன் லேர்ன் திஸ் ஒன் அப்படின்னு. அஞ்சாவது என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கணும், ஃபர்கெட் அபவுட் ஆல் ஆஃப் அஸ் வாட் இஸ் இன் இட் ஃபார் மீன் சொல்கிற மாதிரி எனக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் எப்படி நம்ம சரணாகதி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அஞ்சு டாப்பிக்கில் சொல்ல போகிறோம். பூரா ஆழ்வார் அனுபவம் தான் இது, அதனால தான் தமிழில் இன்றைக்கி எடுத்து சொல்லலான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பயம்னா என்ன, எதுக்கு நம்ம பயப்படணும், ஃபஸ்ட் அந்த க்வெஸ்சன் தெரிஞ்சுக்கணும். நமக்கு பயம் வர்றதுக்கு அன்றைக்கி சொன்ன மாதிரி அதே தான், மூணு காரணங்கள் மூணு நடக்கணும் முதல்ல, மூணு கண்டிஷன், அது பேர் ப்ரீ ரெக்வஸ்டுங்கிறோம். அது இருந்தால் தான் நமக்கு பயம் வருது. ஒன்று, ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சிருக்கு, சம்திங் வி லவ், அப்செஸ்ட் அப்படிங்கிறமே, அது மாதிரி வீடு, காரு, குடும்பம், கம்ப்யூட்டர், நம்ம உடம்பு, ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, அந்த பிடிச்சதில் வந்து ஒரு அபாயம், ஒரு டேஞ்சர் வந்திருக்கு. அது உண்மையிலே டேஞ்சராக இருக்கலாம், ஆர் இமேஜினரி ஹெட்டில் இருக்கலாம், ஆனால் அந்த டேஞ்சர்னு உனக்கு தோணுறது. மூணாவது, அந்த டேஞ்சரை எடுக்கிறதோ இல்லை அந்த டேஞ்சர் ஆஃப்செட் பண்ணுறதோ அதை தாண்டி போகிறதோ அதுக்கு நமக்கு சக்தி இல்லை, அந்த எபிலிட்டி கிடையாது நமக்கு. ஸோ அதனால் வி ஆர் இன்கேப்பபிள். ஸோ அன்றைக்கி சொல்லச்சு மூணு சொன்னோம், லவ் சம்திங், டேஞ்சர் ஆன் தட் ஒன், அண்ட் இனபிலிட்டி ஃபார் யூ டு சால்வ் தட். இந்த மூணு வந்தபோது தான் நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ நம்மளால் பண்ண முடியலேன்னு ஒரே ஜாஸ்தியாகுது. அந்த குழப்பங்கள், அந்த கன்ஃபியூஷன், அந்த சஞ்சலம் எல்லாம் வந்த உடனே அது அப்படியே பயமாக மாறி போகுது. ஸோ அந்த சஞ்சலம், குழப்பம், வேதனை எல்லாம் மாதிரி பயம் பீதியில் உள்ளது. இந்த பயங்கிறது அவசியம்தான், ஆனால் எதுக்கு பயப்படணுங்கிறது ஒன்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. திருக்குறளில் பார்க்கச்ச அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், ஓகே, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதற்கு பயப்படணுமோ அதுக்கு சில பேர் பயப்பட மாட்டார். யார் அப்படின்னு கேட்டால் அறிவில்லாதவர்கள், அதாவது மூடத்தனம், முட்டாள். எதுக்கு நீ பயப்படணும் சிலது வச்சிருக்கா, யூ ஷுட் பி ஸ்கேர்ட் ஆஃப் சம்திங், அதுக்கு பயப்படாமல் இருந்தால் இட்ஸ் அ ப்ராப்ளம். ஆனால் எதுக்கு பயப்பட வேண்டுமோ அதுக்கு பயப்படுறாள, அவாதான் அறிவாளி, அவாதான் பண்டிதர், அவாதான் ஞானவான்,
அவங்க தான் ஸ்மார்ட் பீப்புள் அப்படிங்கிறார். அதனால் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படலைன்னா யுவர் ஸ்டூப்பிடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கிலீஷில் அது சொல்லச்சே ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, விஸ்லிங் பேசி கிரேவியார்ட் அப்படின்பா. ஸோ அதுதான் இது. ஏன்னா நம்மளும் ஒரு நாளைக்கு போகிறேன்னு தெரியல, இவன் ஆனந்தமாக விசில் அடிச்சுன்னு போயிட்டு இருக்கான்னு சொல்கிறாள். அதே மாதிரி எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்பட வேண்டாமோ அதுக்கு வேணாம், அவசியம் இல்லை. இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, எல்லா பயமும் கெடுதல்னு நினச்சிக்க கூடாது. சில பயங்கள் நமக்கு நல்ல விதத்தில், குழந்தைக்கு பயம் இருக்கணும் அப்போ தான் தப்பான வழியில் போக மாட்டான் அப்படின்னு எத்தனை நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒன்றுத்துக்கு மேலே பயம், ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருக்கா, நமக்கு மேலே அதிகாரம் இருக்குது, நமக்கு மேலே பவர் இருக்குன்னா கொஞ்சம் பயந்துட்டு இருப்பார். ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கும். அது மாதிரி பகவான்கிட்ட நம்ம இருக்கிறதுனால ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதனால் சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து சில பேர் பயப்பட மாட்டா. யார் சொன்னாங்க ராகவாரத்தில் வெளில போகக்கூடாதுன்னா, ராகவாரத்தில் நான் போவேன் அப்படின்னு, மேபி இட் இஸ் எ ஸ்மால் ப்ராப்ளம். அதே வந்து பஞ்சி ஜம்ப் பண்ணச்சே யார் அந்த பக்கத்தில் கார்டை கட்டணும்னு சொன்னேன், ஐ டோன்ட் ஐ வில் ஜம்ப் வித்தவுட் தி கார்டு, ஐ வில் ஜம்ப் வித்தவுட் தி ரோப்புனா என்ன ஆகும்? அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தராதரம் இருக்குது. ஸோ இப்போ சொல்கிறால பார்த்தா, சேஃப் டிஸ்டன்ஸு, சோஷியல் டிஸ்டன்ஸு, ஸ்டே ஹோம், லாக்டவுன், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், all these things are told so that not one life, many many lives will be affected. So adanal da idellam paakacha sila idukku vandu namba bayandana panna vendirukku. Government sonnaangiradhu kosam illa, namake vandu why we should hurt ourselves, why we should hurt others. Analu inda bayam gredu siladhukku avashyam da, illadi janangal sonnadha kekka maatanga illaya, adukosam bhagavan indha mari vechirukkar. Rendavathu, இது முதல் டாபிக், பயத்தை பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எது நம்மளை பயமுறுத்தும், எதை பார்த்து நம்ம பயந்துக்கணும் அப்படின்னு, நமக்கு சரீரமோ குடும்பமோ வீடு வாகனம் எல்லாம் அஸ்திரம் அல்பம், அல்ப அஸ்திர பலாத் அப்படின்னு ஸ்ரீபாஷியத்தில் ஆரம்பிக்கச்சே பார்த்தோம். எத்தனை பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை கொடுமையான நோய், குணமாக்க முடியாத நோய் அப்படின்னா கூட பார்க்கச்ச, எவ்ரி திங் கோயிங் டு எண்ட் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் லைஃப், இந்த ஜென்மாவில் முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மா வரப்போகுது, அடுத்த ஜென்மா வரப்போகுது. நம்ம இன்னிக்கிறா நல்லா இருக்குது அப்படின்னு தூங்கினா, நாளை காலையில் இருந்தால் திருப்பி அந்த கடன் அப்படியே தான் இருக்க போகிறது, இந்த ப்ராப்ளங்கள் அப்படியே தான் இருக்க போகுது. அதே மாதிரி தான் ஒரு ஜென்மாலேருந்து இன்னொரு ஜென்மாவுக்கு போகக்கூடியது. நம்ம புண்ணிய பாவங்கள் தான், நம்ம உடம்பு இருக்காது ஆனால் புண்ணிய பாவங்கள் இந்த ஆத்மா எடுத்தும் போகப்படுது. அதனால் இந்த தலைவலி ரொம்ப பெருசா, இல்லை ஹார்ட் சர்ஜரி ரொம்ப பெருசா, இல்லை கேன்சர் வந்தால் பெருசா, இல்லை கோவிட் 19 வந்தால் பெருசா அப்படின்னு கேட்டால், ஐயோ அதெல்லாம் பெருசு இல்லைப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதை விட பெருசாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சம்சாரம். ஏன்னா அதெல்லாம் ஒரு லைஃப் தான் எடுக்க போகிறது. இந்த சம்சாரங்கிறது எத்தனையோ லைஃபை கொடுக்க போகிறது. இது இல்லைன்னா அடுத்தது 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 வந்துட்டே இருக்க போகிறது. ஆனால் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா அப்படின்னு, மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, பகவான் தான் ரியல் டாக்டர். அந்த மெடிசின் என்னன்னு கேட்டால் இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில் போகுது. அதுக்குத்தான் நம்ம பயப்படணுமே தோத்து, மீதி எதுக்கும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆழ்வார்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா, ஆல் அதர் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறதெல்லாம் மினிஸ்கியூல், ஒன்றுமே இல்லை, துரும்பு மாதிரி இருக்கக்கூடிய. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க, தலைவலினா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வயத்தவலினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கு? எஸ் இல்லைன்னு சொல்லலை, இந்த சரீரத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு அப்படி தோன்றுறது. அது சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், மனிதேவத அப்பறத்துவ புத்தி எல்லாம் பார்த்தேன் அந்த ரகசிய பிரசாரத்தில். அதனால் அதெல்லாம் பார்க்கச்சே சரி, இதையும் தாண்டி என்ன இருக்குது, ஐஆர்ஏன்னு ரிட்டைர்மெண்ட்டுக்கு போடுறோம், அதை விட சூப்பர், ஒரு நாளைக்கு முடிய போகுது, எங்கே போக போகிறோம் நம்ம, அதை நல்லா யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நல்லா ஃபஸ்ட்டு லுக்கிங் அவர் பாஸ்ட், அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். பயங்கிறத எதை பார்த்தா, இந்த சரமஸ்லோகம் மூணு சொல்லியிருக்கா, ஒன்று வராக சரமஸ்லோகம், ராமச்சரமஸ்லோகம், கிருஷ்ண சரமஸ்லோகம். இல்லை கிருஷ்ண சரமஸ்லோகம் சொல்லச்சா, மா சுச்சகா, சோகிக்காதே, வருத்தப்படாதே. வருத்தப்படாதேன்னு என்ன அர்த்தம், பாஸ்ட்ல ஏதோ பண்ணியிருக்க, பாஸ்ட்டை சொல்லக்கூடியதான் வருத்தப்பட, ஐயோ இத்தனால வேஸ்ட் பண்ணிட்டேனே, இது பண்ணிட்டேனே வருத்தப்படுறிய, அதுதான் வந்து கிருஷ்ணன் சொன்னான். அதே சமயத்தில் ராமன் சொன்னது, அபயம் சர்வபூதேபியோ, நான் பயப்படாத, நான்
உனக்கு வந்து அபயம் கொடுக்குறேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. ஐ வில் ப்ரொடெக்ட் யூன்னு என்ன அர்த்தம்? ஃபியூச்சரை சொல்லக்கூடியது. பயங்கிறது ஃபியூச்சர், சோகங்கிறது பாஸ்ட். ஸ்திரே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சரியோ நரகா தாது சாமியே சிரியா ஸ்மர்தா விஸ்வரூபம் ஜமாமஜம் ததஸ்தம்ரியமானம் து காஷ்டபாஷான சந்தீபம் அகம் ஸ்மாராமி பத் பக்தம் நயாமி பரமாம் கதிம் ஐ வில் டேக் அப்படின்னு சொன்ன நினைச்சுக்கேன் பகவான். ஒரே ஒரு தடவை இப்போ நினச்சிக்க, பெருமாளை நீ வந்து உடம்பெல்லாம் சுஸ்தமாக இருக்கச்ச, எல்லா தாதுக்கள் எல்லா கெமிக்கல்ஸ் எல்லாம் கிளீனாக இருக்கச்ச, பகவானே உன்னிடம் சரணாகதின்னு ஒரு வாட்டி பண்ண, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொன்ன மாதிரி ஒரு வாட்டி சொன்னால் போகும், பகவான் வில் டேக் கேர். அது ப்ரெசண்ட்டை சொல்லுறது. ஒருத்தன் பாஸ்ட்டை சொன்னான், ஒருத்தன் ஃபியூச்சரை சொன்னான், ஒருத்தன் ப்ரெசண்ட்டை சொன்னான். அந்த மூணு சரம ஸ்லோகம் மூணுத்தையும் கவர் பண்ணிடுது. அதனால் இந்த இடத்துல ஆழ்வார் வந்து பார்க்குறாரு, என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன்னா, ஐயோ ஐ எம் லுக்கிங் அட் தி பாஸ்ட். வி கோயிங் டு ஸ்டார்ட் வித் தி பொய்கை ஆழ்வார் அண்ட் வி கோயிங் டு எண்ட் வித் திருபங்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் எடுத்தேன்னா 16th பாசுரம் முதல் திருவந்தாதியில் சொல்லிச்சே சொல்கிறார், பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதேன், கடலோதம் காவலைப்ப கண் வளரும் செங்கன் அடலோத வண்ணரடி. நிறைய இருக்கு வேர்ட்ஸு, பட் சிம்பிளாக என்ன சொன்னா, பழுதே பல பகலும் போயின என்று, பல பகல் மெனி டேஸ், பழுதே பழுதுன்னா ரிப்பேர் நாட் கிளீன் ஃப்ளா அப்படின்னு எரர் மிஸ்டேக் க்ரைம், ஐ ஹவ் டன் ஆல் தி டேஸ் க்ரைம், பல பக ஸோ மெனி டேஸ், டேஸ்னு அர்த்தம் ஸோ மெனி ஜென்மாஸ், ஸோ மெனி ஜென்மாஸ், அஞ்சி அழுதேன். அதான் சொல்கிறார் அஞ்சி, அதுதான் நம்ம போட்டிருக்கோம், அஞ்சினேன் அழுதேன் அப்படின்னு பிரிச்சிட்டோம். ஆனால் ஆழ்வார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அஞ்சி அழுதேன் அப்படின்னு ரொம்ப அழகாக அதுக்கு வியாக்கியானம் சொல்லிச்சு. பொய்கை ஆழ்வார் அவ்வளோ அழகாக இருக்கார். இறந்த காலத்தை பார்க்கச்சா பாஸ்ட், நிகழ்காலத்தை பார்க்கச்சா ப்ரெசண்ட், ஃபியூச்சர் காலத்தையும் பார்க்குறார். இந்த மூணு பார்க்கச்ச இறந்த காலத்தை பற்றி வருத்தம், ஏன் அழுதேன், அஞ்சி அழுதேன் ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நிகழ்காலத்தை பார்க்கச்ச மகிழ்ச்சி வருதான், என்னடா நிகழ்காலத்தை ப்ரெசண்ட்டை பார்க்கச்ச மகிழ்ச்சி அப்படின்னா, கடலோதம் காலலைப்ப கண் வளரும், பெருமாள் படுத்துட்டு இருக்காராம், அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடியதான அந்த டைட்ஸ் இந்த வேவ்ஸ் வந்து பெருமாளுடைய காலை வந்து அப்படியே வருடின் போடுதான் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். பெருமாளை பார்த்ததுனால யூஆர் டூயிங் ரைட் நவ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், அதனால் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் ஏன் வந்து ஃப்யூச்சரில் அழற அப்படின்னு கேட்டால், மூன்று காலங்களை சொல்லிச்சு, தொழுதேன் அப்படின்னா ப்ரெசன்ட் ஆச்சு, பழுதே பல பல போயினா பாஸ்ட் டென்ஸ் ஆச்சு, ஏன்னா மாறி மாறி பல பேரப்பும் பிறந்துன்ற மாதிரி ஃப்யூச்சர் யோசிச்சர். ஐயோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு பகவான் கொடுத்துருக்கா நமக்கு, ஆனால் நம்ம பாஸ்ட்டை பார்க்கச்சே ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அதை பார்த்து உடனே பயம் வந்துடும். அதனால் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் பகவான் நினைக்கச்சே நமக்கு வந்து தோணுறது. ரொம்ப அழகாக சொல்கிறார் என்னன்னு கேட்டால், இது வந்து பக்தி யோகத்தை பார்க்கச்ச நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அந்த செகண்டில் வந்து பெருமாள் கொடுக்காச்சே என்னடா அப்படின்னு கேட்டேன்னா, தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபன்ற மாதிரி தோணும். அது முடிஞ்சோன்னு என்ன ஆகுது, யூ ஆர் நாட் கோயிங் பேக் டு மோக்ஷம். ஒயிட் ஹவுஸில் போய் பிரசிடென்ட்டோட நான் நீ சீட்டு விளையாடுன்னு இருக்க மாதிரி தானே, லஞ்ச் டயத்தில் முடிஞ்ச உடனே அவன் மாட்டும் போகிறேன் நீ மாட்டுன்னு வரேன், ஒயிட் ஹவுஸில் ஒன்றால் இருக்க முடியாது. அதை மாதிரி தானே, அதை தான் இவர் சொல்கிறாரு, அப்பா உன்னுடைய பாஸ்ட்டை பாரு, உன்னுடைய ஃப்யூச்சரை பாரு, இந்த ப்ரெசண்ட்டை பார்த்ததுனால பகவான் உனக்கு மோட்சத்தை கொடுக்க மாட்டார், ஆனால் வேறு ஏதோ ஒன்று உனக்கு வேணும், அப்போ தான் நீ மோட்சத்தை செக்யூர் பண்ணிக்கலான்னு முதல்ல ஆரம்பிக்கச்சே சதாகதி அனுப்பிச்சுடுறார் அவர். அதான் சொல்லிச்சே, கண்டு கை தொழுதேன், கீழக்கடை காலமெல்லாம் போச்சு, ஏன்னா பழுதே பல எனக்கு தெரியுது எத்தனையோ பண்ணியிருக்கேன், இந்த ஜென்மத்திலே இவ்வளோ பண்ணியிருந்தா எவ்வளவு ஜென்மங்கள் தாண்டி வந்திருக்கேன், எவ்வளோ பண்ணியிருப்பேன் நானே அப்படின்னு ரொம்ப அழறாருது. சரி ஃப்யூச்சரில் என்னன்னு கேட்டேன், சரி பகவானே நீ எனக்கு அருள் பண்ணனா கூட சரி நான் ஒத்துக்கிறேன், அடுத்து ஏன் வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக இருக்குன்னா, நான் க்ளீனாக இருக்கேன்னா கூட இருள் தருமா ஞாலத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன். ஆழ்வார் சொன்ன மாதிரி இந்த ஞானம், இந்த உலகம் எப்போதுமே அஜானத்தை கொடுக்கக்கூடியது. நான் நல்லவனாக இருந்தால் கூட பிரகலாத ஆழ்வானுக்கு அப்பாவத்தான் இல்லையா ரெண்டு நிகழ்ச்சிப்பு, அதை மாதிரி மீதி எல்லாம் வந்து என்ன உன் பக்கத்தில் அவர் விடாமல் தடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது. தி ரீசன் ஏன் நம்ம மோட்சத்தை கேட்குறேன்னு கேட்டால், பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தில் இன்டரப்ஷன் இல்லாமல் இருக்கணும், ஆனந்த ஆனந்த கைங்கரியம் வேணும், எட்டர்னலாக வேணும்னு கேட்குறேன் இல்லையா, அதுக்கோசரம் தான் அப்படின்னார். அதை முதல் எடுத்துடனே சொல்லிட்டார்.
பாஸ்ட் இஸ் எ ப்ராப்ளம், ஃபியூச்சர் இஸ் எ ப்ராப்ளம், ஒன்லி தி ப்ரெசன்ட் இஸ் தேர். வாட் இந்த ப்ரெசண்டில் பண்ணதை அப்படியே செக்யூர் பண்ணிடணும்னு பார்க்குறேன், அது பக்தி யோகத்தில் முடியாது அப்படின்னு ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல சொல்லிச்சேன். இது வந்து பகவானை பார்க்கறதுனால தான் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல வந்து வியாக்கியானத்தில் எடுக்கச்ச ராமாயணத்துல ஸ்லோகம் எடுக்க, ராமாயணம் எடுக்காமல் எதையும் சொல்ல முடியாது. யஸ்ய ராமம் ந பஷ்யேத்து யஞ்ச ராமோ ந பஷ்யதி நிந்தித சர்வலோகேஷு ஸ்வாத்மாப்யேனம் விக்ரஹமதே அப்படின்னு சொல்ல, எவன் ஒருத்தம், இது ராமர் வந்து பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அயோத்தியா கண்டத்தில் அப்படியே ராமர் அவ்வளோ தம் திருஷ்டா சத்துரந்தாரம் மகரிஷினாம் சுவாம் பபுரிஷ்டா வைதேகி பத்தாரம் பரிஷ ஸ்வஜி அப்படியே போய் சீதை கட்டின்டா. நம்ம என்ன சொல்கிறேன்னா, ராமர் நண்டை வச்சு அப்படி இந்த சின்ன யானை மாதிரி நடந்து வருவாராம், அது மாதிரி இருக்கக்கூடிய அழகு. அப்போ சொல்கிறா, இந்த எவன் ஒத்த ராமனை பகவான் ஸ்ரீ ராமனை பார்க்கல கண்ணால் பார்க்கலையோ, அது மட்டும் இல்லை, எவன் ஒருத்தனை பகவான் பார்க்கலையோ, ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறான் இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அவன் ஊரில் இருக்க அவ்வளோ பேரும் நிந்திப்பாளம், எல்லாரும் வெய்வா, எவ்ரிபடி வில் கர்ஸ் ஹிம். அது மட்டும் இல்லை, அவன் தன்னையே கர்ஸ் பண்ணிப்பானான். அதனால் பகவானுடைய ராமனுடைய சௌந்தர்ய லாவண்யத்தில் மயங்காதவன் எவனா ஒருத்தர் இருந்தா அவன் இது கூட அவசியமே கிடையாது, அவன் அவ்வளவு நிந்துதல் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல ராமாயண ஸ்லோகத்தில் சொல்லக்கூடியது. அது மாதிரி பகவான் இதை மாதிரி நமக்கு ஒரு வாட்டி கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது உடறதுக்கு மனசு வராது. அதை வி வாண்ட் டு செக்யூர் தட் ஒன். பொய்கையாளர் என்ன சொல்கிறார், இந்த எப்படி இந்த கடலை ஓடுற அலைகள் அடிக்கக்கூடியதான பார்க்கடலில் படுத்துட்டுருக்கிற சேவை எனக்கு கொடுத்திய, ஐ வாண்ட் டு செக்யூர் தட் ஒன் அப்படின்னு நம்பிக்கிறேன். அப்போ பாஸ்ட்டை பார்க்கச்சு அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன், ஃப்யூச்சரில் அதுக்கு இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல எடுத்த உடனே எதை பார்த்து நம்ம பயந்துக்கணும் அப்படின்ற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பழுதே பல பல போயினை என்று அஞ்சி அழுதேன் அப்படின்னு சொன்னார். சரி, என்னுடைய பாவத்தை பார்த்து பயப்படுறேன்னா, சரி இந்த பாவத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், உன்னை வந்து துதிக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் பாடினேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்தது இது வந்து 57வது வசனம், அயல் நின்ற வல்வினையை அஞ்சினேன் அஞ்சி உயனின் திருவடி சேர்வான் நயன் என்ற நன்மாலை கொண்டு நமோ நாரணா என்னும் சொன்மாலை கற்றேன் தொழுது. நமோ நாரணா ஸ்ரீமன் நாராயணா சொல்லச்சு இந்த இடத்துல, ஓம் நமோ நாராயண ஆய அந்த பதத்தை சொல்லக்கூடிய அஷ்டாட்சரத்தை சுருக்கி நமோ நாரணா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. நமோ நாராயண அஷ்டாட்சரத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டேன்னா, உன்னுடைய சுரூப விகாசம் அது ஆப்போகுது, இது வரைக்கும் சுருங்கி இருக்கக்கூடியது விகாசமாக இருந்தது, ஆஹா இதுதான் நாம் அப்படின்னு சுரூப புக்தி சுரூப லக்ஷணம் அதெல்லாம் நமக்கு தெரியுது. நமக்கு எதை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு கேட்டால், பாவத்தை பார்த்து பயக்கிறேன், உன்னை துதிக்க ஆரம்பிக்கிறேன், அயல் நின்ற வல்வினையை அஞ்சினேன், சுத்தீவர பாவங்கள்லாம் நின்றுருக்கோம், ஓ 8th ஜென்மாவில் பண்ணேன், 100th ஜென்மாவில் பண்ணேன், 200 ஜென்மாவில் பண்ணேன், 5 மில்லியன் ஜென்மாவில் பண்ணேன்னு எல்லாம் காத்துட்டுருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணப்படுது, அந்த வல்வினை ரொம்ப கடுமையான பாவமா, அஞ்சினேன் பயப்படுறேன் அதை பார்த்து, அஞ்சி அந்த பயத்தோட உயனின் திருவடி உன்னுடைய திருவடியை நான் பிடிச்சினேன் அப்படின்னார். இந்த கார்பண்யம் அகிஞ்சன்யம் அனுசந்தானம்னு சொல்கிறோம் பற்றியா, அதுவும் பெருமாளரை பற்றி, அவனை தவிர்த்து வேறு வழி இல்லையே, அகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம், அனன்யகதித்துவம் பெருமானுடைய திருவடியை பிடிச்சிக்கிறேன்னு சொல்கிறாரான். அதனால் பிடிச்சின்னு என்ன சொல்கிறேன், நயனண்ட நன்மாலை கொண்டு, அழகான பாட்டில் நான் வந்து சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டால், 100 பாசுரங்கள் சொல்ல போகிறேன், அந்த 100 பாசுரங்கள் என்னன்னு கேட்டால் அஷ்டாட்சரத்தினுடைய விவரணம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். அதை தெரிஞ்சுட்டா தான் உன்னால் எங்கேயும் போக முடியும். அதனால் அட்டாட்சரத்தில் பிறந்து எப்படி உனக்கு தெரியும்னா, பொய்யழவர் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாசுரத்தில் சொல்லச்ச பார்த்து பயப்படுறல, அந்த பயந்த உடனே ஃபஸ்ட்டு உனக்கு என்ன தெரியும்னா, நீ யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த அஷ்டாட்சரத்தில் என்ன சொல்கிறேன்னா, பல வகையான கொடிய பாவம் பண்ணியிருக்கேன், மேலே மேலே இன்னும் பாவம் என் மேலே வந்து விழுந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறேன், உன்னுடைய திருவடிகளை வந்து சேரணும்னு பார்க்குறேன், அப்படி சேரணும்னு பார்க்கறதுக்கோசம் என்னடான்னு பார்த்தா என்னால் வாயிலேருந்து எதுவும் சொல்ல முடியல. அப்போ யோசித்து பார்க்குறேன் நான்,
இந்த திருமந்திரத்தினுடைய பொருள் அர்த்த பஞ்சகத்தினுடையது யாஹூ அப்படின்னு சொல்லி கொடுத்தல அந்த அஞ்சு இருக்கக்கூடியது ஈஸ்வர சுரூபம், ஜீவஸ்வரூபம், அடுத்தது பரம புருஷார்த்தம், அதுக்கு வேண்டியதான உபாயம், அதுக்கு இருக்கக்கூடியதான தடை விரோதி சுரூபம் அப்படின்னு அஞ்சு இருக்க அதை தான் இந்த அஷ்டாட்சரம் சொல்லுறது. இதை தெரிஞ்சுட்டா போகிறோம் தத்வ ஹித புருஷார்த்தம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதனால் பாவத்தை பார்த்தேன், பார்த்த உடனே சரி நம்ம வந்து அஷ்டாட்சரத்தை கற்றுக்கணும், அஷ்டாட்சரத்தை இருக்கக்கூடியதான மீனிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கற்றேன் அவரே சொல்கிறார். அதை முதல்ல கற்றுனேன். ஸோ அடுத்தது எடுத்தா எதை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்னு கேட்டால் சரி பாவத்தை பார்த்து பயந்தேன், அஷ்டாட்சரத்தை தெரிஞ்சுக்கலாம், சரி பகவானை துதிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தேன் ஐயோ இவ்வளவு மட்டமாக இருக்க நான் போய் பகவானை போய் எதான் சொல்ல முடியுமா அப்படின்னு தோணித்து. ஆவியை அரங்கமாலை, இது வந்து திருக்குறுந்தாண்டகம். ஆவியை அரங்கமாலை அழுக்கு உடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனே நான் சொல்லினேன் தொல்லை நாமம் பாவியேன் பிழைத்தார் என்று அஞ்சினேற்கு அஞ்சல் என்று. எல்லா பாசுரத்திலும் அஞ்சல் வரும், அஞ்சு அஞ்சல் எல்லாமே கிடையாது. அவ் இது பண்ணக்கூடிய கூட்டம் அவ்வளோ, ஏன்னா அன்னைக்கு ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் காமிச்ச ஒரு பத்தோ பன்னெண்டோ இன்னைக்கு பாருங்க ஆழ்வார்கள்ட்ட எவ்வளோ வரப்போகிறது அப்படின்னு. அதனால் வேதத்தில் சொல்லுறது எடுத்து இன்னும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ நீ பகவான்கிட்ட போகணும், அந்த பக்தியோகத்தில் போக முடியாது, உன்னால் பிரபத்திக்கு போ அப்படின்னு ரொம்ப அழகாக காமிச்சிருக்கான். இந்த இடத்துல சொல்லச்ச பியூட்டிஃபுல், இந்த திருக்குறுந்தாண்டகத்தில் சொல்லச்ச திருமங்கையாளர் சொல்லார், ஆவியை, ஆவி அப்படின்னா உலகத்துக்கெல்லாம் உசுராக இருக்கக்கூடியவன் சமாதிகரண்யத்தில் ஆரம்பிக்கிறார். நீ எந்த இதை பார்த்தாலும் பகவான் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடியவன். அழுக்கு உடம்பு எச்சில் வாயார், அழுக்கு உடம்பு வாய் எச்சில் வாய் அப்படின்னு கேட்குறார். ஆனால் ஆவியை அப்படின்னு சொல்லச்ச சமானாதிகரண்யம் சொல்லச்ச நம்ம என்ன பண்ணுறோம், பகவானுக்கு ரெண்டு இருக்கு, திவ்யாத்மஸ்வரூபம், திவ்யாத்மஸ்வரூபத்தை சொல்கிறார். அதை சொல்லணும்னு பார்க்கச்ச மனசில் நினைக்கணும் பார்க்குறேன், தியானம் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் அஷ்டாட்சரத்தை எல்லாரும் பண்ண முடியாது. அஷ்டாட்சர் பண்ணுறதுக்கு ஒருக்கு ஒரு தூய்மை, ஒரு கிளன்லினஸ், ஒரு ஹோலினஸ், சீக்ரெட் வேணும். கண்ட நேரத்தில் கண்ட விதமாக பண்ண முடியாது அஷ்டா. அதனால தான் நமோ நாராயணா அப்படின்னு சுருக்கி நான் போகிறோம், நாம உச்சாரணம், அதனுடைய பலன் இதில் கிடச்சிடும். தூய்மையில் தொண்டனே, தூய்மையே கிடையாது, ஆனால் அடுத்த வேர்டு தொண்டன், ஐ ஆம் ஏ ஸ்லேவ், நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு கைங்கரியம் பண்ணத்துக்கு. சொல்லினேன் பாவியேன் பிழைத்தார் என்று அஞ்சினேர் கஞ்சேல் என்று காவி போல் வண்ணர் வந்தேன் கண் உள்ளே தோன்றினார் பகவான்கிட்ட. சொன்ன ஐயோ பகவானே இதை மாதிரி இருக்க, உன்னை சொல்லறதுக்கு எனக்கு வந்து இதுவே இல்லையே, நான் எந்த குலத்தில் பிறந்திருக்கேன், நான் எந்த ஆச்சாரத்தில் இருக்கேன், எத்தனையோ பேரை வாயில் சொல்லியிருக்கேன், அவளை சொன்ன வாயில் ஒன்று சொல்ல முடியுமா நான் அப்படின்னு அப்படியே அழறார் அவர், அழுவார். அதனால் அவ்வளோ மட்டமாக இருக்கேனே அப்படின்னு நினச்சேன். உடனே பெருமாள் சொன்னார், கவலைப்படாத, என் கண்ணுள்ளே வந்து எப்படி திருப்பான ஆழ்வார்க்கு கொடுத்த மாதிரி இவன் உள்ள பெருமாள் வந்து சொன்னார், பயப்படாத நமோ நாரணான்னு சொல்ல போகிறோம். எவ்வளோ அழகாக சொல்லித்தரார். அதனால் அஷ்டாட்சரம் சொல்லாட்டி பரவாயில்ல, நீ நமோ நாரணான்னு சொன்னால் போகிறோம், அதுலேருந்து நான் உன்னை எடுத்துக்கிறேன். திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை உன்னால் நினைக்க முடியாது. திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்குது பார்த்தியா, கண்டவர்கள் காலில் விழுறேன் உடம்பு அழுக்காச்சு, கண்டவர்களை சோஸ்தனம் பண்ண வாய் அழுக்காச்சு, அனாதிகாலமாக நித்திய சூரிகள்லாம் அனுபவிக்கக்கூடியதான அந்த பெருமாளை நானும் அனுபவிக்கிறேன். திகசுஷி மபி நீ இதம் நிர்தயம் மாமலஜம் சொன்ன மாதிரி ஸ்தோத்திரத்தில் சுழச்ச பரமபுருஷ யோகம் யோகி வத்யாகண் ஏகை விதிசிவ சனகாத்தை ஜாது மத்தியந்த தூரம் தவ பரிசன பாவம் கமையே கமவருத்தா. அமேசிங் ஸ்லோகா ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார். அப்படிப்பட்டவனான நான் அவ்வளோ மட்டமாக இருக்கக்கூடிய சிவன் என்ன யோகம் பண்ணது, பிரம்மா என்ன யோகம் பண்ண, நானும் அதே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தகுதி இருக்குது. ஆனால் பகவான் சொல்கிறார், கவலைப்படாத, நீ வந்து நமோ நாரணா சொன்னால் போகிறோம், நான் அதே ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படியே மனசு உள்ள வந்து ரொம்ப அழகாக சொல்கிறேன் அப்படின்னார். அது பயப்படுத்து என்னென்னா, நானும் சொன்னேன் நமரும் உரைமை, இன்னொரு ஆழ்வா சொல்கிறார், நான் மட்டும் சொல்லலை நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு எல்லாரையும் சொல்ல வச்சுட்டேன் நானே, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டேன் நானே. அவ்வளோ பேருக்கு எச்சில் வாய் அடுத்து எச்சில் உடம்பு உடம்பெல்லாம் அழுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டால் கவலைப்படாது, அவ்வளோ பேருக்கும் சொல்லச்சே சொல்லு. அஷ்டாட்சரத்தில் எந்த சமயத்தில் சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும். மீதி டயத்தில் நமோ நாராயணா சொன்னால் போகிறோம், சொரூப விகாசத்துக்கு நமோ நாராயணா மட்டும் போகிறோம் உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு.
அதுதான் சொல். அதனால் எதை பார்த்து பயப்படுறோம், நம்ம பாவத்தை பார்த்து பயப்படுறோம். உடனே பகவானை துதிக்கிறதுக்கு பார்த்தோம், உடனே நமக்கு அஷ்டாட்சரம் ஞாபகம் வந்தது, நம்முடைய இழிவான நிலைமை ஞாபகம் வந்தது. பகவான் வந்து சொல்ல கவலைப்படாது அப்படின்னு. ஆனால் சரி நீ கவலைப்படாதுன்னு சொல்ல, ஆனால் என்னுடைய மனசு இருக்க இது நல்ல மனசு இல்லை. உடனே அடுத்தது சொல்கிறார், பகவான் எனக்கு வந்து மனசு வச்சு நான் அஞ்சாத அப்படின்னு எனக்கு காட்சி தந்தார் சொல்லலாம். அயற்பாய் அயராப்பாய் பெரிய திருவந்தாதி நம்ம அழுவாரு. நெஞ்சமே சொன்னேன் உயப்போம் நெய்துவே நெறி இதுவே கண்டாய் செயற்பால அல்லவே செய்கிறதி நெஞ்சமே அஞ்சினேன் சொல்றார். அதே நெஞ்சமே ஓ மனசே செயற்பாலல அல்லவே செய்ய வேண்டியது இல்லாதது இருக்கு பத்தியா அதை தான் செய்யற பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதாவது அதனால அஞ்சினேன் ஒய் பிகாஸ் ஆல் அலாங் தட்ஸ் ஒன்லி திங் ஐ வாஸ் டூயிங். என்ன பண்ணுறேன், ஆயுசு பூரா முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மங்கள் பூரா உனக்கு பிடிக்காதது. பிடிக்காதுன்னு தர்மத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடியது, நமக்கு இருக்கக்கூடியதான வர்ணாசிரம தர்மம் இருக்க அதுக்கு தகாதவையாக இருக்கக்கூடியதான் நான் செஞ்சேன். அதனால தான் தேசியம் சொல்லிச்சே, நம்ம வந்து இருக்கிற நாளில் வந்து நம்ம வந்து சாஸ்திர விதி அது பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு ரகசிய பிரசாரத்திலே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அஞ்சினேன் உன்னை பார்த்து பயப்படுறேன் நான். அதனால் எல்லாத்துலேயும் அஞ்சினேன்னு வருது. எதை பார்த்து பயப்படுறேன்னா மனசை பார்த்து பயப்படுறேன். ஸோ உடனே தோணித்து மனசையும் இவரே டபுள் ஆக்டிங் மனசு சொல்கிறாரு. அதனால் மல்லர் நான் வல்வினை வாட்டு கிருஷ்ணா நீ எவ்வளோ விதமான பலசாலிகள் ராட்சஸாக இருக்கா அவளோட வந்து ரெஸ்லிங்கு பாக்ஸிங் எல்லாம் போட்டு அவனை பண்ண என்னுடைய மனசு அதை இவ்வளோ பண்ணுறத அதை நீ சரி பண்ண. அதனால் அவட்ட சொன்ன போ நீ என்ன வேணா பண்ணிக்கோ உனக்கு வந்து அயற்பாய் நீ பகவானை மறந்து கெட்டு போனால் ஒழி இல்லை அயற்பாய் அல்ல அதாவது நீ பகவானே நினச்சின்னு வாழ்ந்தா நீ என்ன வேணா பண்ணிக்கோ போ என்னால் உங்கள்கிட்ட பண்ண முடியாது. அதாவது புத்திக்கும் மனசுக்கும் சண்டை. அந்த கடவுபநிஷத்தில் சொல்கிறதுங்கிறத சொல்கிறார். இந்த புத்தி சொல்கிறது தான் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு இது பண்ணக்கூடாது. ஆனால் உனக்கு ஆசை, அந்த ஆசை என்ன இந்திரியங்களால் நீ ஓடுற அதனால் நீ பண்ணுற அப்படி. ஆனால் நான் சொல்லறத சொல்லிட்டேன் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நம்ம வீட்டில் பெரியவாளே சொல்லுவா அதே தான். நம்ம மனசே அது புத்தியும் மனசும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கு. அதை புத்திங்கிறது சாரதி மனசுங்கிறது கடிவாளம். இந்த கடவு மனுஷன் ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதம் ஏவது எல்லா ஆழ்வார் எழுத்து அப்படியே காமிக்கிறாரு. சரி கொஞ்சம் அப்படி மனசு அந்த பக்கம் போச்சு. நீ என்ன வேணா சொல்லிக்கோ நான் மாட்டேன். அப்போ உடனே சொன்ன ஏய் இப்போதானே சொன்னேன் பகவானே வந்து சொல்லியிருக்காரு இன்னும் உனக்கு தெரியலையா அந்த பக்கமே நீ போறிய. புத்தி திருப்பி அவனை போய் கேட்குறது பகவத் குணானுபவம் பண்ணலான்னு சொன்னேன் வானா. சரி அதாவது குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லுவோம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னா சரி நான் அந்த பக்கம் போட கோவம் ஜாஸ்தி ஆகிடும் நமக்கு. எப்படி நீ அப்படி போகிற வா இந்த பக்கம் அப்படின்னு இல்லை அவர் புத்தி திரும்பி இழுக்கிறது. இந்த எதுக்கு இதை எடுக்கிறேன்னு கேட்டால் இந்த ஸ்ரீபாஷ்யத்தில் பார்க்காச்ச ஜீவஸ்வரூபத்தை பார்க்குறோம். அந்த ஜீவன் வந்து அது ஒரு கர்த்தா அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தோம். அந்த கர்த்தாங்கிறது வந்து அவனுக்கு சுதந்திரமாக இருக்கா இல்லை பகவான் அதீனமாக இருக்கா அப்படின்னு கொஸ்டின் வரும். அதுக்கு தான் இவ்வளவும் நம்ம பார்க்குறோம். இது ஏன் அதுக்கு முன்னாடி வச்சேன் அப்படின்னு கேட்டால் கடைசியில் முடிக்க போகிறோம். அப்போ ஆர்கியூமெண்ட் வரப்போகுது பெருமாளுக்கு இருக்கிச்சே. அதனால் அதுக்கு முன்னாடி இதை சொன்னேன்னா நம்ம திருப்பி இந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு போகலாங்கிறதுக்கோசம் இதை சேர்க்குறோம். இப்போ நம்ம வந்து பகவானுடைய குணானுபவம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் பெருமாள் எதிர்க்க இருக்காரு இதை விட்டு அந்த பக்கம் போய் ஏதோ கீழே வந்து மடப்பள்ளியில் என்ன சா பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லை வெளியில் கார் நிறுத்திருக்கோம் எப்போ போகிறோன்னு போய் நினச்சிட்டு இருக்கியே. திருப்பி இழுக்கிறது அந்த மனசு அந்த புத்தி மாற்றி மாற்றி பண்ணச்சு. அதனால தான் இந்த அயோக்கிய அனுசந்தானம் பண்ணுறிய வானம் அது மாதிரி அந்த பக்கத்தில் போகாத இந்த பக்கம் வா அப்படின்னு இழுக்கிறது. ஸோ எதை பார்த்தே நம்ம பயப்படுறோம், நம்முடைய மனசை பார்த்தே நம்ம பயப்படுறோம். அந்த மனசு என்ன பண்ணுது இந்திரியங்கள் போகிற வழியே போடுது. திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா பெரிய திருமொழி இதில் எடுக்கிறாரு. சொல்லி திருவுக்கும் திருவாகிய செல்வார் பிராட்டி இருக்காள பிராட்டிக்கு ஸ்ரீன்ற பெயரை போட்டுக்கணும்னாலே அவ பேரே ஸ்ரீ தான் ஸ்ரீ ஸ்ரீமதினு போட்டுக்கிறாள். அது மாதிரி ஸ்ரீ அதுக்கு முன்னாடி போட்டுக்கணும் பகவான் இல்லாட்டி வாட் ஷி வுட் பி ஷி வுட் பி எ விடோ. அதனால் அவ இருந்ததுனால்தான் இவளுக்கு. அதனால பெரியாழ்வார் சொல்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிச்சு திருவுக்கும் திருவாகிய செல்வா பிராட்டிக்கு என்னடா செல்வம்னு கேட்டால் பகவான் தான் செல்வமா அப்படிங்கிறாரு. அது சொல்லச்ச உடன் நின்று என்னுள் புகுந்து
ஒழியாது அருவி தின்றிட அஞ்சி நின்னை அடைந்தேன். எது அப்படின்னு கேட்டார். ஐவர் அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு எனக்கு, அஞ்சு இந்திரியங்கள்ல கர்மேந்திரியங்கள் போய் செய்யக்கூடிய காரியங்கள். அது என்ன பண்ணார்னா உடன் நின்று என் கூடவே இருக்கான். அதாவது இந்த மனசுக்கும் புத்திக்கும் ஆர்கியூமெண்ட்டு பேசச்சு, அந்த மனசு சொல்லுறது நான் என்ன பண்ண முடியும், அது வந்து எப்போ பார்த்தாலும் என்னை இழுக்கிறதே அப்படின்னு சொல்லச்சு. உடன் நின்று நெருங்கி இருந்து என்னுள் புகுந்து என் மனசுக்குள்ள உள்ள போய் அது ஒரு டேஸ்ட் ருச்சி. அஞ்ஞானம் கர்மா வாசனை ருச்சி அல்ல வருதா, அதனால என் மனசுக்குள்ள போய் அது அந்த வாசனை வருது, அந்த கலர் தெரியுறது அப்படின்னு அந்த பக்கம்தான் மைண்டு போடுது இல்லையா. அந்த மனசு ஒழியாது ஓயாமல் சொல்லிட்டு இருக்கான், அது சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காது. கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் பண்ணுறது, அருவி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுது. ஸோ இஸ் ஈட்டிங் யூ அப் அப்படிங்கிறால அந்த மனசை இட்ஸ் ஈட்டிங் அப் ஆல் ஆஃப் தம். தின்றிட ஃபைனலி இட் வில் ஈட் ஆல் ஆஃப் தம். அஞ்சு அதுக்கு பயந்து வந்தேன், அதனால் ஓடி வந்தேன் நான். அதனால் தி ப்ராப்ளம் இஸ் நாட் எ மனசு, தி ப்ராப்ளம் இஸ் இந்திரியம். அந்த இந்திரியங்கள் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல புத்தி சொல்லுறது எத்தனையோ, அந்த மனசு பார்க்கறது ஐயோ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கமே, பெருமாளை சொல்லணும், பெருமாள் காட்சி கொடுத்தாரு, அந்த பக்கம் போகணுமே அப்படின்னா செல்ல இருக்கட்டும், மணியாச்சு நான் போகிறோம், பசிக்கிறதுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். அதனால் எதை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பாஸ்ட்டை பார்த்து பயப்படுறோம். நம்முடைய ப்ரெசென்ட் இருக்க ஒரே அழுக்கு, ஐயோ என் மனசை கண்டு எனக்கே பயமாக இருக்குது, அந்த பக்கம் போகணும். ஆனால் பகவான் எனக்கு வந்து அஞ்சாத அப்படின்னு காட்சி கொடுக்குறார். நம்ம பூர்வ வினை கர்மா பாவம்ல இருக்க இப்படி இருக்க இழிவான நிலையில இருக்கம, மனசு புத்தி ஒத்துழைக்காத நிலைமையில இருக்குல்ல, ரெண்டு சண்டை போட்டுருக்க, இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில இருக்க, இதெல்லாம் சொல்றது. இதெல்லாம் தான் நம்மளால பக்தி யோகத்தை நம்மளால பண்ணவே முடியாது. சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒன்னால இந்த இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ என்னைக்கு பக்தி யோகத்தை பண்ண போற? அதைத்தான் ஆழ்வார்கள் முதல்ல வேதத்தில் எப்படி அப்படி ஓப்பனாக காமிக்காமல் இருக்கோ, அதை நம்மளை மாதிரி இருக்க ஆர்டினரி பீப்புள் கேன் கோ அண்ட் டு சரணாகதிங்கிறதுக்கோசம் நம்ம அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு இந்த இடத்துல. அடுத்தது மூணாவது எடுக்கச்சே, பயப்படும் போது அந்த நிலைமையில் நம்முடைய ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், நீ பயந்தானே எப்படி பயப்படுவ அப்படின்னு தெரியணும் இல்லையா. சில பேருக்கு வந்து பாஸ்டர்னு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எவ்வளையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கு இந்த இடத்துல வந்து சொல்றார், என்னுடைய பாவத்தை பார்த்து நடுங்குறேன். எப்படின்னு நடுங்குறேன்னு சொல்லச்சே, இந்த இடத்துல பகவானுடைய திருவடியை தவிர்த்து சரணம் வேறு எதுவுமே இல்லை. நம்ம மூணு சொன்னோம், யூ ஆர் லவ்விங் சம்திங், தெர் இஸ் எ டேஞ்சர் ஃபார் சம்திங், அண்ட் தென் தி தேர்ட் ஒன் பேசிக்கலி இஸ் இன்கேப் இனபிலிட்டி. ஸோ you don't have the capacity to solve apdi irukacha, you have to go to somebody to resolve that one. So anale paakara inda paakathonu bayam jaasiya irudhu. Before you go to the perumal bayam namakku jaasiya irudhu. Enna kada romba alaga periya thirumoyila solar 1-6 la avulum varudhu. Soodinai perikki kalavinai tunindu suri kulal madandaya thirathu kaadale migithe kandava thirinda tondanen நமன் தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன். வேலை வெண்டரை அலமரக்கடைந்த நாதனே வந்து உன் திருவடி அடைந்தேன், நைமீசாரண்யத்துள் எந்தாய். எல்லா பாசத்தையும் மூணாக பிரிச்சுக்கலாம் இந்த வதிகத்தில். சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தைய திறத்து காதலே மிகுத்து கண்டவா திரித்து, இதெல்லாம் நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது பார்ட், நமன் தமர் செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன். இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன வரப்போகுது, பாஸ்ட் இஸ் திஸ் ஒன், ஃபியூச்சரில் பனிஷ்மெண்ட் வரப்போகுது. ரெண்டாவது மூணாவது, வேலை வெந்தரை அலமரை கடைந்த நாதனே வந்துன் திருவடி அடைந்தேன், ரைட் நவ் ஐ எம் கமிங் அண்ட் ஹோல்டிங் ஆன் யுவர் லோட்டஸ் ஃபீட் ப்ரெசன்ட். பாஸ்ட் ப்ராப்ளத்தை பார்த்து ஃபியூச்சரில் பனிஷ்மெண்ட் வரப்போகிறத, அந்த பனிஷ்மெண்ட்டை எடுக்கிறதுக்கோசம் உன்னுடைய காலை வந்து பிடிச்சிருந்தேன். சே, ஸோ அதனால் தெரிஞ்சு போச்சு இத்தனை நாள் இவ்வளோ பேஸ் பண்ண நம்ம தெரியறது பேசுகிற இவ்வளோ பாவம் இருக்குது. அந்த பாவத்தை எடுக்கணும்னா எதை மாதிரியான பாவங்கள் அதுக்கு பனிஷ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் தான் இனிமே பண்ணாமல் இருப்போம். அது மட்டும் இல்லை, பண்ணதுக்கு நம்ம வந்து ஏதான ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவோம்.
இந்த இடத்துல பண்ணக்கூடிய பிராயசித்தம் ஹியூஜ் பிராயசித்தம் இது பிரபத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். மூணா எல்லாத்தையும் இதை மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் சொல்லச்சே நமன் தமர் செய்யும், நமன் தமர்னா யமபாடர்கள் யம தூதர்கள் செய்யும் வேதனைக்கு உன்னை போட்டு டமல்ச்சுவஸ் கைண்ட் ஆஃப் எ திங் போட்டு உனக்கு அப்படியே டார்ச்சர் பண்ண போகிறா. அது மாதிரி ஒடுங்கி அப்படியே பயந்து உட்கார்ந்துருக்கான். நடுங்கினேன், இந்த பயம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போச்சே, நடுக்கம் ட்ரிம்பிளிங் ஷிவரிங் அது அது மாதிரி ஆறுது இந்த இடத்துல. சரி, அந்த யமதூதர்கள் எது மாதிரி பண்ணுவான்னு சொல்றிய, அந்த யமதூதர்கள் எதை மாதிரி பண்ணுவா அப்படி என் பாவங்களை கண்டு நடுங்கிறனா எதை மாதிரி பண்ணுவான்னு கேட்டா. அடுத்து சொல்ற வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென்று வேற்றை நம்பினார் இறந்தால். ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது வம்புலாம் கூந்தல் அப்படின்னு சொல்லனா அப்படி அழகான வாசனையாக இருக்கான். அப்படிப்பட்டதான வீட்டில் வச்சுருக்க ஒய்ஃபு அதெல்லாம் விட்டுட்டு பிறர் பொருள் தாரம், இன்னொத்தனுடைய ஒய்ஃபு இன்னொத்தனுடையதான மெட்டீரியல் இருக்கே அது பக்கம் போனனா, அப்போ இறந்தால் நமன் தமர்பற்ற ஏற்றி வைத்து எழுகின்ற செம்பினால் என்ற பாவையை பாவி தழுவென்றதற்கு அஞ்சி. யமலோகத்தில் போனால் என்ன சொல்கிறானா, அந்த காலத்தில் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து நீ ஆசைப்பட்ட, நீ இங்கே அந்த பொண்ணு இருக்க எடுத்துக்கோ அப்படிங்கிறாளாம். என்ன அந்த பொண்ணுன்னு பார்த்தா அப்படியே ஒரு மாடல் மாதிரி பண்ணி வச்சுருக்கா. அது எதில் பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டால் காப்பரில் பண்ணியிருக்காளாம். காப்பரில் பண்ணி அப்படியே பழுக்க பழுக்க சூடாக இருக்கான் அது. அன்றைக்கி வந்து இந்த பொண்ணை நீ கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டே அரவணைக்கணும்ட்டு எம்ப்ரேசிங் அண்ட் ஹக்கிங்னு இன்றைக்கி பண்ணு நீ அப்படின்னு சொல்ல, பாவி இவ்வளோ பாவம் பண்ணியே பண்ணுன்னு சொல்கிறாள. அதை பார்த்து நம்பனே வந்து உன் திருவடி அடைந்தேன், நம்பனே நரசிங்கன் அதாய் அந்நேதிக்கு சொன்ன பார்த்தியா நவீன் தேத்தவல்லார்கள் அப்படின்னு. அதே மாதிரி நம்பனே உன்னை நம்புகிறப்பா, அப்பா நம்பிக்கைக்குரியவன் நீ ஒத்தந்தான், எனக்கு ரட்சகம் கொடுக்கக்கூடியவன், வந்து உன் திருவடி அடைந்தே நைமீசாரண்யத்துள் எந்தாய். பாவங்கள் பண்ண இதை மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்க போகிறது, அதனால் உங்கள்கிட்ட வந்தேன். எதை மாதிரி பயம்னா இதை மாதிரி அந்த செப்பில் பண்ணக்கூடியதான அந்த பெண் பாவை அது அந்த ஐடல் போல இருக்க அதை போய் தழுவு அப்படின்னு சொல்கிறாள. அதை பார்த்து பயந்தனர். அடுத்தது எதுங்க, இது போய் பண்ணனுடைய பாவத்துக்கு எக்ஸாம்பிள் காமிக்க வேணாமா, எவ்வளவு ஜென்மம் பண்ணியிருக்கோம். அதனால் சொல்லச்சே ரொம்ப அழகான பாசுரம், பியூட்டிஃபுல்லாக திருக்குழந்தை ஆண்டவன் ரொம்ப நல்லா சொல்வார். இடும்பையால் அடற்பொண்டு இடுமினோ தொற்றென்று இறந்தவர்க்கு இல்லையே என்று நெடுஞ்சொலால் மறுத்த நீசனே நந்தோ நினைக்கிலேன் வியன் பயன் தன்னை கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுமிரை கஞ்சி நடுங்கி நான் வந்தொன் திருவடி அடைந்தேன் நைமீசாரண்யத்துள் எந்தாய். இடும்பையால் அடற்புண்டு இடுவினோ தொற்றென்று இறந்தவர்க்கு இல்லையே என்று நெடுஞ்சொலால் மறுத்த நீசனே நந்தோ. யோ சாமி பிச்சை போடுங்க, பத்து நாளாச்சே சாட்டு, ஒரு வாய் சாப்பாடு போடுங்கோ அப்படின்னு கேட்குறானா. அவனுக்கு இடிமினோதற்று இறந்தவர்க்கு பிச்சை கேட்டவனுக்கு இல்லை என்று இல்லைன்னு சொல்லலாம், நெடுஞ்சொலால் மறுத்த அவன் வந்து சாமி பிச்சை இந்த ரெண்டு வார்த்தை தான் சொன்னான். நீ சொல்றது வந்து 20 minutes அவனை திட்டுறாயும். நெடுஞ்சொலால் மறுத்த அதனால தான் திருக்குழந்தான சொல்றார், ஒன்னு இல்லாட்டி எவ்வளோ பெரிய ரிச்சா இருந்தா கூட டக்குன்னு அவனை எழுப்ப வைக்கலாமா எப்படி அப்படின்னு கேட்டானா. ஊஞ்சலில் உட்காந்து ஆடின்னு இருப்பானா வாசல சமீ பிச்சை அப்படின்னா அவன் சொல்லறத எழுந்து உள்ளே போடுவான் வாயை திறக்காம. அதனால் பிச்சை போடாட்டாலும் அவனை திருப்பி திட்டாத, அதுதான் சொல்கிறார். நெடுஞ்சொலால் மறுத்த நீசனே நந்தோ, அப்படிப்பட்டதான லோ க்ரீச்சர் நான், நினைக்கிலேன் வியன் பயன் தன்னை. இதுக்கு என்ன பரிகாரம், என்ன எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான்னு கேட்டால், கடுஞ்சொலார் கடியார் காலனா தமரால் ஏய் அன்னைக்கு சொன்னேன்ல அதே வார்த்தை உனக்கு திரும்பி சொல்கிறேன், யமபடர்கள் எனக்கு சொல்ல போகிறான் இதெல்லாம் பார்த்து. படுவதோர் கொடுமிரை கஞ்சி என்னை போட்டு அப்படி கொடுமைப்படுத்த போகிறா டார்ச்சர். அதுக்கு பயந்து நடுங்கி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன். ஐயோ பழுதே பல பல போயின பாவங்கள் அப்படின்னு சொன்னால, இந்த பாவத்துக்கு இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை பார்த்தா தான் நமக்கு தெரியுது ஐயோ இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி அடுத்தது நினச்சிடறான். பயம்னா என்ன, நாம் எதுக்கு பயப்படணும்னு பார்த்தோம்,
எது நம்மளை பயமுறுத்தும், எதுக்கு நம்ம பயப்படணும்னு பார்த்தபோது அந்த நிலைமையில நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா, இதை மாதிரி பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா தான் நம்ம பயப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஐயோ ரொம்ப பயமாக இருக்கு, நடுங்கி நான் வந்து உன் திருவடி அடைந்தேன்னு சொல்கிறோம், அதுக்கு பரிகாரம் என்ன? ஹவு கேன் ஐ கெட் சம்திங் ஐ ஹாவ் டன்? ஐ கனாட் சேஞ்ச் இட், இட் இஸ் ஆல்ரெடி டன். பட் தெர் ஹேஸ் டு பி எ மெத்தட் ஃபார் டு ஃபர்கிவ் பீப்புள். இதுதான் ரொம்ப அழகானது சொல்கிறேன். தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. பாபானாம் வா, சுபானாம் வா, வதாகானம் பிளவங்கமா அப்படின்னு சீதாப்பிராட்டி சொன்ன மாதிரி தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. ஆனால் அந்த தப்பை உணர்ந்து ஐ ரியலைஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு போய் கேட்குறானே, அதைத்தான் பகவான் பார்க்குறார். அன்னைக்கு அவன் பண்ணாச்சு என்னை எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்டாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி பண்ண பாவங்கள் அவ்வளவும் பகவான் மறக்கிறார். ஒய் ஷுட் வீ ரிமெம்பர் ஆல் ஆஃப் தம். அதனால் இந்த இடத்துல பார்க்கச்சே, சரி நம்ம பயத்தை நம்மளால் போக்கிக்க முடியாது, பார்த்தா இப்படிப்பட்டதான பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறா, அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு, நம்மளால் எடுக்க முடியாது. சொன்னால மூணு, லவ்விங் சம்திங், டேஞ்சர், இனபிலிட்டி. அவர் இன்னபிலிட்டின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ யார்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் இதை? யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னா அவனுக்கு ஒரு பவர் இருக்கணும், அவனுக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும், சால்வ் பண்ணுறதுக்கு அவனுக்கு டெக்னிக் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தானே அவன்கிட்ட போய் முடியும். அவன்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணோன்னா அவன் நம்ம முகத்தை பார்த்து ஏதாவது செய்யணும். இதைத்தான் சொல்லிச்சே பரத்வம் சௌலபியம் அப்படின்னு சொல்ல, சுப்ரீமசி அண்ட் ஈஸி அக்சசிபிலிட்டி. இந்த பகவானை போய் சரணாகதி பண்ணணும்னா அவனுக்கு வந்து நீ என்ன கேட்குறியோ, உனக்கு ப்ராப்ளம் டேஞ்சருங்கிறியோ அது எடுக்கிறதுக்கு அவனுக்கு பவர் இருக்கணும். ரெண்டாவது, அவன் அப்ரோச் பண்ணுறதுக்கு அவன் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கணும். இந்த ரெண்டு இல்லாமல் பண்ண முடியாது. அதனால் இந்த பகவானை போய் சரணாகதின்னு பண்ணணும்னா அவன் எதுதான் பயப்படுவானுன்னு முதல்ல கேட்குறோம். இந்த பகவானுக்கு எதான் பயம் இருக்கா? அவனே பயந்துன்ட்டு அவன் போய் நம்ம என்ன பண்ண போகணும்? அதான் தேசியன் சொல்ல, சடைமுடியன் சதுமுகன் என்று இவர் முதலாம் தரமெல்லாம் அடைய வினைப்பயனாகி அழிந்து விழும் படிகண்டு அப்படியே காலை பிடிச்சிக்கான். ஏ பிரம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஹே சிவா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறான். அவனே சொல்கிறேன், நானே அந்தரத்தில் தொங்கின்னு இருக்கேன், எங்கால போய் பிடிக்கிறேங்கிறான். அதே மாதிரி தான் அந்த இடத்துல. அதனால் பகவானுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா அவன்கிட்ட போக நம்ம போக முடியாது. உண்மையிலே பகவானுக்கு பயம் இருக்கா அப்படின்னு கேட்டா, பகவான் என்னத்த பயம் இருக்கு இதை பாரு அப்படின்னு யசோதா சொல்கிறாளாம். இந்த இடத்துல வந்து பெரிய திருமொழியில் சொல்கிறார், தோய்த்த தயிரும் நறுநெய்யும் பாலும் ஓர் குடம் துற்றிடுமென்று ஆய்ச்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கு எள்ளிவை நங்காய் சோத்தம்பிரான். நிறைய இடத்துல சோத்தம்பிரான் படிப்பீங்க. உடைய சோத்தம்பிரான்னா பகவானுக்கு அஞ்சலி பண்ணக்கூடியது. சோத்தம் அப்படின்னா அஞ்சலி, அந்த அஞ்சலியை எடுத்துக்கிறானா அப்படிப்பட்டன் பேர் சோத்தம்பிரான். பேர் சாப்பிட்றவன் அர்த்தம்ல சோத்தம்பிரான்னா. இவை செய்ய பெறா என்று இறப்பன் உறப்பகில்லே இப்பிள்ளையை பேசுவது அஞ்சுவனே. பண்ண காரியம் என்னையும் நல்லா தோச்சி தயிரை வச்சுருக்காளாம், வாசனையாக நெய் இருக்குது, அழகாக கறந்து பாலை வச்சுருக்காளாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடத்தில் வச்சுருக்காளாம். கண்ணை நாங்கள் வந்து சாப்பிட்றானா சாப்பிட்ட ஒரு துளி பொட்டு கிடையாது, கம்ப்ளீட்லி கிளீன் அப் எவ்ரி திங்கா. இப்படி அவன் பண்ணியிருக்கானா அப்படின்னு அவ்வளோ பேர், ஆயிரம் பேரில் இருக்கக்கூடியதான அந்த கோபிகைகள் அவ்வளோ பேர் அம்மாலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்படி கண்ணனே இந்த கிருஷ்ணனை பார்க்குறேன், ஏண்டா கிருஷ்ணா நீ அப்படி பண்ணியான்னு எனக்கு பண்ண தோணுமா? சோத்தம்பிரான், ஐயோ கிருஷ்ணா இப்படி பண்ணியே அப்படின்னு கையை கூப்பின்னு சொல்கிறாளாம் யசோதை. எவ்வளோ அழகாக இந்த இடத்துல சொல்கிறார் பாரு, இப்படிப்பட்ட தப்பு காரியத்தை பண்ண நீ செய்யாமல் இருக்கணுங்களே, அதை நான் வேண்டிக்கிறேன். அவனை போய் ஒரு வார்த்தை மேலே சொல்ல முடியுமா என்னால் அப்படின்னா, தப்பு பண்ணவன் அவன், அவர்கிட்ட பயப்படுறது இவ சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பரத்துவம் என்னன்னு பார்க்கணும். அதுதான் இந்த இடத்துல காமிக்கிறார். பகவான் இருக்கக்கூடிய பரத்துவம் என்னன்னு கேட்டால், தப்பு வேணா நானாக இருந்தால் கூட நீ எப்படி கேட்கணும்னா கையை கூப்பின் தான் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கிறார். இந்த இடத்துல சௌலபியத்தை காமிக்கல, பரத்துவத்தை காமிக்கிறான். அதனால் பகவான் என்னதான், உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தானா மோட்சத்தை கொடுக்குறானே, நிச்சயமாக அதை நிறைவேற்றுவான், தப்பான வழியில் போனால் கூட. அர்ஜுனனுக்கு எத்தனை இடத்துல பண்ணியிருக்கார் பெருமாள், அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். இப்படி வேண்டுன அவன்கிட்ட போய் கோவிச்சுன்னு என்னால் சொல்ல முடியுமா என்று இறப்பன்
உரப்ப இல்லேன், உரப்ப உரப்பான கோச்சின் அவன்கிட்ட போய், கிருஷ்ணன்ட்ட போய் என்னால் கோச்சிக்க முடியுமா? கையை கூப்பி நீ சொத்தம்பிரானே இங்கே வாராய் பெரியாழ்வார் எழுதினா மாதிரி இந்த இடத்துல அவன்கிட்ட போய் பண்ணார். அப்படிப்பட்டவன் அவன் கிருஷ்ணன். அவன்கிட்ட ரெண்டாவது பகவானுக்கு பயமே கிடையாது, அவனுடைய லீலையை சொல்கிறது தான் எனக்கு பயம். ஆமாம் சொல்ல. அடுத்தது சகடம் உதைத்தவனை அதட்ட நான் அஞ்சுவேன். இந்த குழந்தை என்ன பண்ணித்தான் 7 மாதமா இதை சொல்லச்ச, 7 திங்களில் ஃபுல் பசுரம் சொன்னால் நேரமாகும், 7 திங்களில். திங்கள் அப்படின்னா மாதம்னு அர்த்தம். ஏன்னா சாந்திர மாதமாக பார்க்கச்ச சந்திரன், சந்திரனில் பார்க்கச்ச அமாவாசைக்கு அமாவாசை வரைச்சி 28 நாள் ஒரு மாதம்னு பேர். அதனால மாதத்துக்கு பேரே திங்கள்னு பேர் வச்சுட்டோம், சந்திரனை வச்சு பண்ணுறதுனால தான் சாந்திர மாதமாக இருக்கக்கூடியது. சகடம் உதைத்தவனை அதட்ட நான் அஞ்சுவேன். 7 மாதத்தில் குழந்தைய படுக்க விட்டுருந்தேன் நானே, அது என்ன பண்ணுது, காலால் ஒரு உத விட்டு அந்த சக்கரத்தை அப்படியே தூள் பண்ணி விட்டுருத்தாங்க. இந்த குழந்தையாயது 7 மாதத்தில் இதுக்கு இவ்வளோ பலம் இருக்க, இதை போய் அதட்டுங்கிற அப்படி பயப்படுறாளா? உரப்ப அஞ்சுவனே, யார் பயப்படுறா? நீ பாவத்துக்கு பயப்படவே வேணாம். பெருமாள் பண்ணதை பார்த்து அவனை நீ தப்பு பண்ணேன்னு சொல்கிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கான். பரத்துவத்தை காமிக்கிறது தான் இது அவ்வளோவும். ரெண்டாவது ஆட்டு என்னென்னா, அப்படிப்பட்ட குழந்தையை போய் பார்த்தேன், அது திருமருமார்வன். அந்த குழந்தையில் இந்த சீவத்சன்ற மச்சம் இருக்குது, பிராட்டி இருக்கா. 7 மாதத்தில் அந்த குழந்தை அப்படி படுத்துட்டுருக்கு. அந்த குழந்தை யாரேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இவ்வளோ பலமாக இருக்கு இந்த குழந்தை அப்படிங்கிறாள் அந்த இடத்துல. அதனால் அந்த குழந்தைக்கு சௌரியம் வீரியம் பராக்கிரமம் எல்லாம் இருக்க தவிர்த்து இது குழந்தையே இல்லை அப்படி போய் சொல்ல முடியாது. பகவானுக்கு பயம் கிடையாது, அவன் லீலையே சொல்கிறது தான் எனக்கு பயம். அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் 1000 ஆழி நெய்யையும் பஞ்சியல் மெல்லடி அப்படின்னு போட்டு நிறைய சொல்கிற சொல்லச்சே இந்த இடத்து. ஐயோ கிருஷ்ணா, இவ்வளோ வச்சுருந்தோம் நாங்கள், எல்லாத்தையும் நீ தீத்துட்டிய, கம்சனுக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டணும். டேக்ஸை ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்கிறார். அந்த டேக்ஸ் எப்படி கட்ட போகிறோம் நாங்கள்? இந்த பால் தயிர் மோரெல்லாம் போய் டவுனில் போய் விற்கணும், புத்தனை எங்களுக்கு கிடைக்கும், அந்த பொன்காசோ ஒட்டவர் நாணயம் கிடைக்கும், அதை கொண்டு போய் கம்சனுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். நாங்கள் இந்த பால் அவ்வளோத்தையும் சாப்பிட்டே நான் எப்படி போய் டேக்ஸ் கட்ட போகிறேன் நான்? இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறது? நான் அந்த நெஞ்ச திருப்பனை செய்து வைத்தான் நம்பி, என் செய்கே நான் என்னத்த பண்ண முடியும்? அஞ்சுவன் என்று சொல்லி அழைத்திட இவன் செஞ்ச தீம்புகள்லாம் இவன் பண்ண ப்ராப்ளம்லாம் இருக்கு, அது எங்கேயும் வாயால் சொல்ல முடியும், பயமாக இருக்கேன் நான். அந்த பக்கம் போனால் அவங்க டேக்ஸ் கேட்குறான், இந்த பக்கம் போனால் கிருஷ்ணன் எல்லாத்தையும் சாப்பிட்றான், இதை பார்த்து நாங்கள்லாம் பயப்படுறேனே அப்படின்னு அவர் சொல்கிறாள். அடுத்தது அடுத்தது பகவானுக்கு இது பயம் கிடையாது, அவன் லீலே சொல்கிறது தான் பயம். என்ன அச்சம் திணைத்தனை இல்லை எப்பிள்ளைக்கு. சரி, நம்ம தான் இவ்வளோ இருக்கோமே, அதுக்கு எதாவது இப்படி பார்க்கறது பார்த்துட்டு அதுக்கு ஒன்று தோண வேணாமா? அதுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கான்னு தெரிஞ்சு பண்ண வேணாமா? இந்த குழந்தை 1000வாய் நச்சழல் பொய்யையில் நாகத்தினோடு பிணங்கி நீ வந்தாய் போலும். 1000 வாய் வச்சுன்னு இந்த பாம்பு நிற்கிறதான், அந்த பாம்பு மேலே போய் டான்ஸ் ஆடுறானா? அந்த டான்ஸ் ஆடச்சு அந்த மரம் இருக்க, அந்த மரத்தில் இருக்கிறதெல்லாம் அழகாக அப்படியே அழ்வானுடைய சொல்லிச்சு அப்படியே குலுங்கிறதான். அது எப்படி அங்கே குலுங்கும்னு கேட்குறார். அது எப்படிதான் குலுங்கிறதுன்னு கேட்டால், சிவசுபுராணத்தில் பார்க்கச்ச இந்த நச்சு உமிழறது, இந்த காளிங்கன், காளிங்கன் வந்து ஸ்பிட்டிங் அவுட் ஆல் தி பாய்சன், வென் இட் ஸ்பிட்ஸ் அவுட் அங்கே இருக்கக்கூடியதான மரம் எல்லாம் காஞ்சி போய் அப்படியே இதாகிட்டான், அவ்வளோ பஸ்மமாயிருது அப்படின்னு சீவிஷ்ணு புராணத்தில் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஆனால் கிருஷ்ணன் காலை வச்சோன்னு அவ்வளோ பசுமையாகிடுத்தான். கிருஷ்ணன் அங்கே வந்தோடனே கிருஷ்ணனுடைய அதே அந்த ஆறா வந்தோடனே எல்லாம் பசுமையாச்சு. இந்த குழந்தைய போய் சொல்ல சொல்ல இந்த பிள்ளைக்கு கொஞ்சமும் பயம் இல்லை, அந்த 1000 படை 1000 இருக்குதா அப்படின்னு கேட்டாலாம், இல்லையே 7 தானே சொல்லியிருக்க பாகவதத்தில் அப்படின்னா, ஆமாம் இந்த 7 1000 மாதிரி தோணுறது தான், அவ்வளோ விஷத்தை வச்சுட்டு இருக்கான் இது அப்படின்னு ஆழ்வார் சொல்லிச்சு. அப்படிப்பட்ட கிருஷ்ணனு அவனை போய் சொல்லுங்கிறிய, அவனை சொல்லிச்சு எனக்கு தான் பயம் அப்படிங்கிறார். இப்போ யார் யாருக்கு பயம் அப்படின்னு கேட்டேன்னா, உனக்கு பயம் பாவத்தை பார்த்து, உனக்கு பயம் பகவானுடைய லீலையை மட்டமாக நினச்சேன்னா பயம். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அதனால் பகவானுடைய இதுலேயே சொல்லின்னு வரேன் இல்லையே, இது சொல்லச்சே குரு பரம்பரா சாரத்தில் சொல்லச்சே நிர்கேதுவ கிருபைன்னு ஆரம்பிக்கச்ச ஆபிமுக்கியம்னு சொல்லச்சே, பகவானுடையதான கதைகளை கேட்கச்ச கண்ணால் உருகி தண்ணீர் கொட்டணும், பகவானை விரோதியாக நினைக்கக்கூடாது.
இதெல்லாம் இல்லையா, அதை தான் இந்த இடத்துல அவ்வளோன்னு சொல்கிறார். அது அடுத்தது அவனுடைய லீலையை பார்க்கச்சா நமக்கு தான் பயம் அப்படின்னு. சரி, இந்த கிருஷ்ணன் தான் அப்படி இருப்பான் அப்படின்னு நினச்சா இந்த ராமனும் அப்படியே தானோ? அதே போல இந்த ராமன் அப்படின்னா அதை பெரிய திருமொழியில் இன்னொரு இடத்துல சொல்லார், அஞ்சு ஒன் வெஞ்சொல் நங்காய் அறக்கர்கொல பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திறம் கேட்கில் மெய்ஹே. இந்த அம்மா சொல்கிறாளாம், என் பொண்ணு வந்து அந்த பெருமாளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா, யாரை போய் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டால், அந்த ராமனை போய் பண்ணிக்கிறேனா? அந்த ராமன் என்ன பண்ணான் பார்த்தியா நீனு? வெம்சொல் நங்காய் அப்படியே அந்த சூர்பனக வரைச்சே என்ன பண்ணாலாம் உடம்பு மாற்றிண்டா. ராட்சசிலேந்து அழகான பொண்ணுனுடைய ரூபத்தில் வந்து ராமன்கிட்ட வந்து கேட்குறாளாம், இது மாதிரி நீ இவ்வளோ அழகாக இருக்கிய, நானும் இவ்வளோ அழகாக இருக்கனே, ரெண்டு பேரும் சேர்ந்தே அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாளாம் அவன். அப்போ வந்து ராமர் வந்து அவட்ட விளையாட, ஐயோ என்ன போய் சொல்லி வீட்டு உள்ளே பாருமா, ஒரு பொண்ணு ஒன்று உட்காந்துட்டு இருக்கு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே பாருங்க லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கான், அவன் தனியாக இருக்கான், அவன்கிட்ட போனீனே அப்படின்னார். முதல் லக்ஷ்மண்கிட்ட போனால் லக்ஷ்மணன் சொல்கிறான்னா, ஐயோ எங்கிட்ட வந்தியே, நானே உள்ளே இருக்கார் இந்த ராமர், அவருக்கு வந்து அடிமை, நானே வேலைக்காரன், என்னோட சேர்ந்தால் நீ வேலை தான் செய்யணும் அப்படின்னாராம். உடனே திருப்பி ராமன்ட்ட வராளாம். இப்படி பண்ணோடனே கோவம் தாங்கலையா அந்த சூர்பனகிக்கு. அந்த சூர்பனகை என்ன பண்ண, உடனே ராட்சசி ரூபத்தை எடுத்துண்டா, எடுத்துன்னு சீதையை நான் இப்போ எடுக்கிறேன் பார் அப்படின்னு எடுக்க வந்தாலும் சீதாபகரணம் அந்த இடத்துல ஆரம்பிச்சு கொடுத்து. அப்போ ஒரு இதில் வருது வால்மீகி ராமாயணத்தில். அப்போ ராமர் வந்து லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா கணேஷ்கா அப்படிங்கிறார். அந்த இடத்துல தாடகையை வந்து பண்ணார் ராமர் அப்படின்னு கேட்டால், தாடக வதம் பண்ணச்சே ஆச்சாரியன் சொன்னார், ஆச்சாரியன் வார்த்தையை கேட்டார். இந்த இடத்துல ஆச்சாரியன் இல்லை, நீயே எடுத்து பண்ண முடியாது ஒரு பொண்ணை போய். அதனால் லக்ஷ்மணை பார்த்தாராம், லக்ஷ்மணன் அந்த மூக்கும் அந்த காதையும் எடுத்துட்டு மானபங்கம் பண்ணாராம். அதனால் இந்த மானபங்கம் பண்ணதுனால தான் சீதையை ராவணன் எடுத்து போயிருக்கார். அந்த கோபத்தோடு போய் அவன்கிட்ட சொன்னதுனால சீதை சீதை பிரிவானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ராமா நீயே தான், உன் யார் விளையாட சொன்னாங்க, அதை மாதிரி பயப்படுறாளாம். ஐயோ இந்த பொண்ணு பண்ணிக்கிடுங்கிற, இவன் வந்து சீதை அதை மாதிரி பண்ணி சீதை விட்டு தனியாக இருந்தானே, அது மாதிரி என் பொண்ணும் தனியாகிடுமோன்னு, அதனால இந்த பெருமாளே நம்ப முடியாது போல இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக இன்னொரு இடத்துல சொல்கிறார். அது ஸோ அதனால் பகவானுடைய லீலையை பார்க்கச்ச, சரி இவ்வளோ விதமாக பண்ணியிருக்கான் பகவான் லீலைங்கிற அவனுக்கு பரத்துவம் இருக்குதுன்னு சொல்கிற, இந்த பகவான் யாருக்கான உபகாரம் பண்ணியிருக்கானா? என்ன மாதிரி கஷ்டப்படுறான், அந்த ப்ராப்ளத்துக்கு பனிஷ்மெண்ட்டை பார்த்து பயந்து கை கூப்பினா என்ன மாதிரி யாருக்கான் சார், வாட் இஸ் தி ஹிஸ்ட்ரி, வாட் இஸ் தி பேஸ்ட் ஹிஸ்ட்ரி, இஸ் தர் எனி திங் தேர் அப்படின்னு கேட்டேன்னா, ப்ரூஃப் என்ன இருக்குது, பேஸ்ட் ரெக்கார்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் கையெடுத்து அஞ்சலின் பண்ணால் அவனுடைய குறையை எப்படி தீர்த்தான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சொல்கிறார், ஃபஸ்ட் கஜேந்திரன் தொடரெடுத்த மால்யானை சூழ் கயம்புக்கு அஞ்சி. இது வந்து ரெண்டாம் திருவந்தாதி புதத்தாழ்வார் சொல்றார், தொடர் எடுத்த மால்யானை சூழ் கயம்புக்கு அஞ்சி. இந்த யானைக்கு எவ்வளவு பயாலம் இருக்குன்னா சங்கிலியில போட்டு கட்டி வைப்பாளாம், அந்த சங்கிலியை ஒரு உத உதச்சா அவ்வளவு சங்கிலியும் போடுவோம், அவ்வளவு பலம் இருக்கான், சங்கிலியாலேயே அதை கட்ட முடியும், கட்டவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட யானை சூழ் கயம்புக்கு அந்த கரையே தெரியாதபடி அவ்வளோ பெருசாக அந்த லேக் அங்கே இருக்கான், அதுக்குள்ள நுழையிறதான் அந்த இது. அப்படிப்பட்ட படர் எடுத்த பை கமலம் கொண்டு, ரொம்ப அழகாக சொல்கிறார், அந்த முதல பிடிச்ச போது படர் எடுத்த அப்படியே எடுக்கிறதான் கையை, இதுக்கு என்ன இருக்கு, என்ன படம் எடுத்த நாகன்ற மாதிரி, இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா துதிக்கை, அந்த துதிக்கை எடுத்தின பை கமலம் கொண்டு அழகான புஷ்பம் தாமரைப்பூ, அன்று அலர்ந்த தாமரை அப்படின்னு அதை எடுத்து கொடுக்கறதான், அன்று இடரெடுக்க அந்த சமயத்தில் போய் கேட்கறதான் அஞ்சி அப்படி பயந்து கேட்கறதான் அவன் பெருமாளை பார்த்து. என்ன கேட்கறதுனா, ஐயோ பெருமாளே நாரணா ஓ மணிவண்ணா வாரா என் ஆரிடை நீக்காய் அப்படின்ற மாதிரி, உனக்கு தான் இந்த பூ அழகாக எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் அஞ்சு செகண்டு கழிச்சு வந்தேன்னா பூ வாடி போயிடும், இப்பயே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு கேட்கறதான் ஆழ்வானுடைய பாது. தொரழைத்த மல்யானை சூழ் கயம்புக்கு அஞ்சி, படரெடுத்த பைங்காலமும் கொண்டு அன்றிடரெடுக்க, ஆழியான் பாதம் பணிந்து அன்றே வானவர்கோன் பழிதான் எய்திற்று பண்டு. அதான் சொல்கிறார். அதனால் எதுக்கு கஜேந்திரன் எடுத்தா இந்த இடத்துலன்னு கேட்டால், பெரியவன் சின்னவனு கிடையாது, மனுஷன் மீதி ஜாதின்னு கிடையாது, வயசில் கிடையாது,
இதுக்கு முன்னாடி உனக்கு பலம் இருக்கு, நான் ஈகோல இருந்தேன்னா அதுவும் கிடையாது. பகவான் டஸ் நாட் கேர். இத்தனை நாள் வேறு எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், 80 வயசு வரைக்கும் அவன் பண்ணாத அக்கிரமமே கிடையாது, அவ்வளோ விதமாக பண்ணியிருக்கான். ஆனால் போகிறதுக்கு ஒரு ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்தா குடுமி வச்சுன்னு ஆச்சாரியன்ட்ட போய் எனக்கு சரணாகதி வேணும்னு கேட்டான். அவ்வளோத்தையும் பகவான் மறந்து போயிட்டார். ஏன் இப்படி 80 வருஷம் இருந்தானே, அவனுடைய பாவங்கள் அந்த வினையில் எடுக்கணுமே. அதனால்தான் நம்ம சொன்னோம், டிப் அண்ட் டேப்னு சொன்னோம். ஓகே, டூ இம்மிடியட்லி பிரபத்தி, டோன் அனலைஸ் பீப்புள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்த்துக்கணும், டிக்னு சேர்த்துக்கணும். டிக்னா உன்னுடைய பாவத்தெல்லாம் எடு, அடியிலேருந்து எடுத்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். டிக் வந்தால் தான் அடுத்தது டிப் வரும். டூ இம்மிடியட்லி பிரபத்தி, டிக்கு, டிப்பு, டேப், அது மூணாக வரக்கூடிய அந்த டிக்கை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பாவத்தெல்லாம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு. அதனால் யார் பாவம் பண்ணாலும் சரி, எப்படிப்பட்ட பாவம் பண்ணாலும் சரி, தட் இஸ் இம்மெட்டீரியல். பகவான் வில் எக்ஸ்கியூஸ் அது. சரி, கஜேந்திரனுக்கு பண்ண அப்படின்னு கேட்டால், கஜேந்திரனோ அந்த கதையில் சொல்லச்ச இந்த இடத்துல வந்து இந்திரத்யும்னன் ராஜான்னா இதாச்சும் ஆஹா ஊஹு கந்தர்கள், நம்ம கஜேந்திர மோட்சம்தான் பார்த்துருக்கோம். அது மாதிரி சரி, பகவானுக்கு பிடிச்சிருக்கு அதனால் பண்ணானே, நிஜமாகவே அவன் ஹெல்ப் பண்ணானான்னு கேட்டார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், நஞ்சு சேர்வதோர் வெஞ்சின அரபம் வெறிவி வந்து நின் சரணன சரணாய், நின் சரணே சரணாய், உன்னுடைய திருவடியே உபாயம் சொல்றார் பார்த்தியா. அடைக்கலம் கொடுத்து அருள் செய்து அறிந்து, இது வந்து 5-8-4 பெரிய திருவந்தாதியில் பெரிய திருமொழியில் சொல்லச்ச, கொடிய செய்யன உள்ள அதற்கடியேன் அஞ்சி வந்து நின் அடியினை அடைந்தேன் சொல்றார். இந்த இடத்துலனா சுமுகன் ஒரு நாகம், அதை பற்றி உனக்கு சொல்றார். நஞ்சு சேர்வது விஷத்தை அப்படியே உமிழுமா, அப்படியே கொட்டும், ஸ்பிட்டிங் அவுட்டு. வெம்சினம் கொடிய கோபம், பாம்புக்கு அவ்வளோ கோபத்தோடு இருக்குமா. ஓர் அரவம், இங்கே இருக்கக்கூடியதான் ஒரு பாம்பு, அந்த பாம்பு பேர் சுமுகன்னு பேர். வந்து நின் சரண, உன்னுடைய திருவடி தான், நீ தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு சரணாய், அதுக்கு நீ ரக்ஷகனா நின்ன, நெஞ்சல் கொண்டு அதை ஞாபகம் வச்சு நான் உன்னை கேட்குறேன். அம்ஜர பறவைக்கு, அம்ஜர பறவைனா கருடனுக்கு, இந்த இடத்துல அடைக்கலம் கொடுத்து அருள் செய்து. இந்த பாம்புக்கும் கருடனுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல சுமூகன்னு ஒருத்தம், அதுக்கு பாம்பு கீழே இருந்தது, அந்த நாககுமாரனை வந்து பகவான் வந்து காத்து அருளினார் அப்படின்ற இந்த கதை. இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, தேவேந்திரனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் மந்திரி, அதன் தான் மாதலின்னு பேர். மாதலி தான் கீழே அனுப்புகிறான் ராமருக்கு ரதம் ஓட்டுறதுக்கு. அந்த மாதலியிட வந்து என்ன பண்ணால், அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தார், ரொம்ப அழகான பொண்ணு, குணகேசின்னு பேர். அந்த பொண்ணுக்கு நல்ல வரன் பார்க்கணும்னா, அப்போ எல்லா ஊரும் தேடிகிட்டே போச்சு. நாரத முனிவரை போய் வழியில் பார்க்குறான். நாரதர் சொல்கிறார், நீ பாதாள லோகத்துக்கு போ, அங்கே வாசுகியனுடைய சாம்ராஜ்யம் இருக்குது, அந்த இடத்துல ரொம்ப அழகான பேர் நிறைய பேர் இருப்பா, யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நீனு. ஸோ அதனால் கீழே போனான். கீழே போனால் சுமுகன் ஒரு இருந்தான். அட, ரொம்ப அழகாக இருக்கான சுமுகன், நம்ம பொண்ணுக்கு ஏற்ற வர நீ வந்தா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணால் சுமுகனை நிச்சயம் பண்ணான். போய் நிச்சயம் பண்ணிட்டு மனசுலேயே தோணியாச்சு. போய் அவனுடைய தாத்தாட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி மாதிரி இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்கேன்னு. அவருக்கு ரொம்ப ஆனந்தம், தாங்கலை பண்ணலாம், ஆனால் உடனே அழகிறார். ஏன் அப்படின்னு கேட்டான். ஐயோ, இந்த கருடன் இருக்கானே, அவன் இவன் அப்பாவை சாப்பிட்டாச்சு, இவனையும் இன்னும் 1 மாதத்தில் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான், இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறிய, இவன் அழைய போயிடுவானே இவன் அப்படின்னார். அதுக்கு மாதலி சொன்ன, கவலையப்படாத, நான் மேல் லோகத்துக்கு போகிறேன், அங்கே போனால் இந்திரன் தன் கணக்காக வச்சுருக்கான் அமிர்தத்தை, இந்த அமிர்தத்தை கொடுத்தா போகிறோம், இவன் சாகவே மாட்டான், நான் அழிச்சு போகிறேன் அப்படின்னார். சரி, அமிர்தத்தை கொடுக்குறான், இங்கே அழிச்சு போனான். அழிச்சு போனோடனே இந்திரன் வந்து இவனுக்கு அமிர்தத்தை கொடுக்குறான். அமிர்தம் எங்கேருந்து வந்தது? பகவான் ஹெல்ப் பண்ணி திருப்பார்கடலை கடைஞ்சி அதுலேருந்து வரக்கூடியது. பகவானுடைய பிரயத்தனால் வந்தது தான் அந்த அமிர்தம். அந்த அமிர்தத்தை கொடுத்தனால ஆச்சு. அப்போ கருடன் வந்தானா, ஹே, உன்னை கொல்லான்னு வந்தேன் நான் அப்படின்னு பார்த்தா அவன் அமிர்தம் சாப்பிட்டுருக்கான். என்ன இது, நான் அவனை கொல்ல பண்ண வச்சு இதை மாதிரி இருக்கான், என்னை விட பலசாலி அவனது இருக்க முடியுமா? பெருமாள் தான் அமிர்தத்தை கலைஞ்சு கொடுத்தாருண்ணா. ஹே, அந்த பெருமாளே தூக்குறேன் நான் தானே, யார் பலசாலி? பெருமாள் பலசாலியா, நான் பலசாலியா? கரு, இதெல்லாம் வந்து ஒரு புராணத்தில் எடுத்துக்கணும், உண்மையாகவே எடுத்துக்க கூடாது. வேத சொருவியாக வேதாத்மா விகேஸ்வரன் சொல்லக்கூடியதான கருடன் ஒரு புராணத்தில் கதையாக சொல்கிறான். அதனால் பகவானே சுமக்கக்கூடிய நான், ஐ ஆம் தி ஒன் லிஃப்டிங், எனக்கு பலமா அவனுக்கு பலமா?
அவன் என்ன கொடுக்குறது அப்படின்னு போனாராம். உடனே பெருமாள் பார்த்தாரான், ஏய் உனக்கு பலமா எனக்கு பலமானு சொல்கிற, நீ பார்க்கலாம் ரெண்டு பேருக்கும் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. நான் என் உடம்பே வைக்கலை, நீ என் உடம்பு தானே தூக்குங்கிற ஒரே ஒரு விரலை வைக்கிறேன் அப்படின்னாராம். பெருமாள் எடுத்து அந்த சுண்டி விரலை எடுத்து அவனுக்கு மேலே வைக்கிறாராம். வச்சா கருடனால் எழுந்துக்க முடியல, அவ்வளோ பவர் பெருமாளுக்கு இருக்கான். ஐயோ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறான். அதனால் நீயே அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமுகனுக்கு இந்த இடத்துல காமிக்கிறா. அவன் அந்த சுமுகன்றவன் போய் பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணச்ச, பகவானுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடியதான நித்தியசூரியருக்கான கருடன் அவனே ஒரு அழுத்து எழுத்துறார, பெருமாள் நீ சரணாகதி பண்ணால் பண்ணாமல் இருப்பாரா? நிச்சயமாக அவனுக்கு கொடுப்பார். பகவான் கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டான். அந்த பரத்துவத்தை காமிக்கிறவன், பகவான் வென் இ சேஸ் இஸ் கோயின் டு கிவ் யூ தி மோக்ஷம் யூ வில் நெவர் ஃபெயில் ஆன் தட் ஒன். அவர்கிட்ட வாக்கை வந்து மறந்தே கிடையாது. ராமோ திருநாபிபாஷதே அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கு தான் அதை சொல்கிறேன். எப்போதும் இந்த ஒரு கதையை வந்து அடுத்தது சொல்கிறார். அதனால் எதிரிகளை வந்து ஒரு காலமும் விட மாட்டேன் நான், சரணம் எங்கிட்ட வந்தவளை ஒரு காலம் கைவிட மாட்டேன் நான் அப்படின்னு அஞ்சரே அடைக்கலம் வந்தா கருடனையே இது மாதிரி பண்ணிட்டு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து கருட மூலியமாக நீ பண்ணிய, அதனால் இது என்ன இருக்கு அப்படின்னாரு. அதனால் அடுத்தது சொல்லச்ச மார்கண்டேயன் இன்னொன்று சொல்கிறார். அதுவும் அந்த பெரிய திருமொழியில் சொல்லிச்சா, மன்ன நான் மறை மாமுனி பெற்ற மைந்தனை மதியாத வெங்குற்றம் தன்னை அஞ்சி நின் சரணன சரணாய் தகவில் காலனை உகமுனைந்து ஒழியா பின்னை எல்லாம் சொல்லிட்டு என்னது ஆகும் என அடியினை அடைந்தேன். ஸோ இதில் வந்து மதியாத வெங்குற்றம் தன்னை அஞ்சி யார்றான் கேட்டார். முதல் ஆழ்வார்கள் போய் சந்திக்கச்ச மிருகண்டு அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார் அந்த இடத்துல தான், திருக்கோவலூரில். அந்த மிருகண்டுக்கும் ஒரு புள்ள மார்கண்டேயன். இந்த மார்கண்டேயனை வந்து அதுக்கு என்ன சாபமோ தெரியல, 16 வயசாக நீ போடுவ அப்படின்னாங்க. அதனால் இவன் போயிடுவான் உடனே அவன் என்ன பண்ணான், மார்கண்டேயன் என்ன பண்ணுறதுன்னு பெருமாள்கிட்ட போய் கேட்டான். நீ கவலையப்படாத, இந்த கால தத்துவம் என்கிட்ட தான் இருக்குது, யமன் இந்த காலத்தில் எடுத்து போகணும்னு சொல்லியிருக்கான், உனக்கு இந்த காலத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து மண்ணு நான்மறை மாமுனி பெற்ற மைந்தன் அப்படியே நிலை பெற்றதான 4 வேதத்தை அப்படியே பண்ணி அத்தியனம் பண்ணி மிருகண்டு ருஷி அவருடைய மைந்தன் அவனுடைய பிள்ளை மதியாத வெங்குற்றம் தன்னை ஒத்தனையுமே லட்சியம் பண்ணாதான். யார் அப்படின்னு கேட்டால் இந்த டைம் ஒன்று தான், இந்த காலங்கிறது எவனையுமே லட்சியம் பண்ணாது. நீ எவ்வளோ பணக்காரன் எவ்வளோ ஏழை எவ்வளோ பவர் எதுவாக இருந்த காலம் இட் கீப் ஆன் ரன்னிங், அப்படிப்பட்ட காலத்தை காலமானால் தான் யமனுக்கு காலம்னு பேர் வச்சுருக்கான், இஸ் அ டைமர் அப்படின்ட்டு. அதுக்கு பயந்து உங்கள்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்டானே அப்போ உடனே பண்ணலையா, அந்த காலத்தையே நீ ஃப்ரீஸ் பண்ணானே. அடுத்தது எக்ஸாம்பிள் கொடுக்குறா. இது எது மாதிரி பார்த்தோன்னே அடாடா மார்கண்டே எனக்கு எமன் பயத்தை எடுத்தானே அவனுடைய திருவடியை பிடிச்சிருந்தானே, சரி இந்த பெருமாளை நம்பலாம். கஜேந்திரனை கொடுத்தான், சுமுகனுக்கு கொடுத்தான், அதே மாதிரி மார்கண்டேயனுக்கு கொடுத்தான். பாரு எப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் பெருமாள் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு தோணுறது நமக்கு. சரி இவள்லாம் சரணாகதி பண்ணினா நல்ல நிலையை அடைஞ்சா இவள்லாம், நானும் பாவம் நிறையா பண்ணியிருக்கேன், போதாத குறைக்கு யமலோகத்து தண்டனை பார்த்தா பயமாக வேறு இருக்குது, பெருமாள் கிட்ட சரணாகதி செய்யணும் இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் நாள் ஆகட்டுமே அப்படின்னு தோணுறதான் அடுத்தது. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய புத்தியை காமிக்கிற பனிஷ்மெண்ட்டை காமிச்சா கூட நான் அவ்வளோ சீக்கிரமாக சாக போடல, செத்ததுக்கு அப்புறம் தானே யமலோகத்துக்கு ஆச்சு போகிறேன், கொஞ்ச நாள் இருக்கேன், அது வரைக்கும் இந்த புளியோதரையும் ஜிலேபியும் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் தோணுமா மனுஷனுக்கு அப்போ அப்படின்னு நினைக்கிறேன். வாட் இஸ் மை கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு 5வது, என்னுடைய நிலையை அறிந்து சரணாகதி செய்ய வேண்டும் என்று தோன்றுதல், அதான் 5வது வரக்கூடியது. பொய்கை ஆழ்வார் அப்போ சொல்லச்ச, பழுதே பல பல போயினை என்று அழுதி அஞ்சி அழுதேன் பயந்தேன் நான். இங்கே திருமங்கையாழ்வார் கடைசி பதிகத்தை எடுக்க போகிறோம். திருமங்கையாழ்வார் முதல் பதிகத்தை சொல்லச்ச, நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம், அதை விட ஒசந்தது எதுவுமே கிடையாது. ஏன்னா பெருமாளே இவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் திருமந்திரத்தை, அப்படிப்பட்டதான அவர் வந்து திருமந்திரத்தை சொன்னார். ஆஹா நம்ம ஞானம் வந்துவிட்டனா உன்னை தேசியம் சொல்கிற, ஞானத்தினால மோட்சம் கிடையாது. அதனால் திருமந்திரார்த்தத்தை தெரிஞ்சா கூட உன்னுடைய சுரூபத்தினுடையதான விகாசம் அப்படியே பறந்து போய் உனக்கு தெரிஞ்சிருக்கு. டிபிஜே தர்மபுத ஞானம் இன்டர்ஃபியர் ஆகாமல் தர்மி ஞானம் பிரகாசிக்கிறது அப்படி இருந்தால் கூட நீ பூலோகத்தில் தான் இருக்க.
தெய்வி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவையே பிரபத்தந்தே சொல்கிறாரு. என்ன ஒருத்தனை சரணாகாதி அடைஞ்சாதான் உன்னால் பண்ண முடியும்னு சொல்கிறார். நம்ம அதை ஞானம் இருக்கு, சரணாகாதி அஷ்டாட்சரத்தை சொல்லிச்சு பகவானுக்கு நான் அடிமை, அவனுக்கு பரதந்திரன் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா தட் டசன்ட் கிவ் யூ மோக்ஷம். யூ ஹாவ் டு ஸ்பெல் இட் அவுட். ஓகே, அதுதான் இந்த இடத்துல நமக்கு வச்சிருக்கா பரநியாசம் ஒரு ஷடங்குன்னு வச்சிருக்காரு. அதனால இந்த இடத்துல சொல்றார், கடைசி பதிகத்துக்கு வரைச்சே சொல்றார், நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஆற்றங்கரை மரம்போலே அஞ்சுகிறே, ஆற்றங்கரை மரம்போலேவா மாற்றமுள ஆகிலும் சொல்லுவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் கொல் என்று எண்ணம். ஆற்றங்கரை வாழ் மரம்போலே அஞ்சுகின்றேன் நாற்றம் சுவை ஊரு ஒலி ஆகிய நம்பி. பியூட்டிஃபுல் பாசம் இல்லை. இது கொஞ்ச நேரம் ஆகுது, எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இவர் சொல்கிறார், மாற்றம் உள ஆகிலும் சொல்லுவன். இங்க பராசரப்பட்டிருக்க இந்த கட்டியம் போது பெருமாளுக்கும் தொம்மே ஹம்மே அதில் இருக்க, அதே மாதிரி இங்கே பகவானுக்கும் இந்த ஜீவனுக்கும் இது வந்து 11-8-1. ஸோ அது பார்த்து வச்சுக்கோம், எப்போது ரொம்ப நல்லது, ரொம்ப அமேசிங் திங். பகவானுக்கும் ஜீவனுக்கும் சம்பாதம் இந்த இடத்துல. அப்போ மாற்றம் உள ஆகிலும் சொல்லுவன், பகவானே நான் எத்தனையோ ஆர்கியூ பண்ணுறேன், என்னுடைய ஆர்கியுமெண்ட்டுக்கெல்லாம் பிரதிவாத நீ பண்ணுவேன், நீ உனக்கு ஆற்றல் இருக்கு, அண்ட் ஐ கேனாட் டிஃபீட் யூ. இந்த டாக்கில் போய் இந்த டிபேட்டில் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னை ஏன் இப்படி வச்சுருக்கேன்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டோடனே பரமாத்மா பார்க்குறாராம். அது ஏய், இவ்வுலகத்தில் எவ்வளையோ ஜீவகோடியை பண்ண, அதுங்களாம் என்னை பார்க்குறதுங்களா, பாராமுகம், பகவானை திரும்பி பார்க்கல, பிரபஞ்ச விஷயத்தில் இருக்கக்கூடியதான இந்திரியங்களில் இருக்கக்கூடிய சுகத்தில் போய் உட்கார்ந்துருக்கு, அதில் போய் உட்கார்ந்துலாம் கர்ம பரம்பரை, நம்ம ஜென்ம பரம்பரை போய் கர்ம பரம்பரை, கர்ம பரம்பரை இருக்க அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடியது உனக்கு. அப்போ வந்து எங்கிட்ட வந்து சரணாகதி பண்ணலாம் நீனு, ஆனால் நீ சரணாகதி பண்ணலை, இன்றோ நாளை என்று நகை செய்கின்றானே அப்படின்னு தேசியன் சொன்ன மாதிரி, நீ இப்போ சரணாகதி பண்ணாமல் இப்படி பண்ணுற உட்காந்துட்டுருக்க, ஒன்றை வருத்தப்படுத்தி ஒன்றை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கல, என்ன தப்பு இருக்கு? ஐ ஹவ் கிவன் ஆல் தீஸ் திங்ஸ், யூ ஆர் நாட் லிசனிங், யூஆர் கோயிங் இன் டு இந்திரியம் சொன்னதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னா. சுவாமி ஜீவாத்மா சொல்லுது, ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எம் மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் உனக்கு அதீனம் தானே, உன்னுடைய வசம் தானே, அதனால நீயே இதை சரி பண்ணியிருக்கலாம் இல்லை, நீ முதல்ல இது மக்கம் போகாத பண்ணியிருக்கலாம்ல, சர்வேஸ்வரனான நீ என்னை பொறுத்து இந்திரியங்களை நல்ல விதமாக பண்ணியிருந்தா இந்த பாவமே வந்திருக்காதே, எனக்கு எங்கே சுதந்திரம் இருக்கு? உடமையை பாதுகாக்கக்கூடியதான ரெஸ்பான்சிபிலிட்டி உடையவனுக்கு தானே, கையில் இருக்கக்கூடிய ரிங்கு நழுவி விழுந்து போச்சுன்னா அந்த ரிங்கு யாரும் போய் அதுவே போய் தேடுமா? அதுக்கு இருக்கக்கூடிய சொந்தக்காரன் தானே போய் தேடணும், நீ தானே பண்ணணும், நீ தானே எனக்கு எல்லாம் கொடுத்த, அப்படி இருக்கச்சு நீயே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குற பரமாத்மா அப்படின்னு சொல்கிற. நீங்கள் சேதனர்கள், ரொம்ப அழகான பாசம் இதே இருக்கா, நீங்களே முயற்சி பண்ணியிருக்கலாம், பண்ணி என் பக்கம் வந்திருக்கலாம், நீ வர வேண்டாம் நான் தடுக்கலை, நானே உங்களுக்கு ஞானம் சக்தியை ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இதுதான் ஸ்ரீபாஷ்யத்தில் எடுக்கிறார் இந்த இடத்த தான். ஸோ ஏற்கனவே உனக்கு ஞானம் சக்தியை கொடுத்துருக்கேன், அந்த ஞானம் சக்தியை வச்சு நீ ஆரம்பிச்சிருக்கலாம், நீ ஆரம்பிக்கலை, நீ ஆரம்பிச்சிருந்தா நான் உடனே ஒத்துழைச்சிருப்பேன். அதனால ஜீவனுக்கு பகவானுடைய பரதந்திரனாக இருந்தால் கூட ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் முதல் க்ஷணத்தில் பண்ணக்கூடிய காரியம் எது எடுத்தாலும் உன்னுடைய சுதந்திரம். நீ அந்த சுதந்திரத்தை விட்டு நீ வந்து என்ன பண்ண, உலக விஷயத்துக்கு போன, நீ என் பக்கம் திருப்பிந்தா நான் உடனே பத்துடை அடியவர் கேளியவன் அதை நம்ம காமிக்கிறார். நீ பக்தியோடு என் பக்கம் அப்படி வந்திருந்தா அப்படியே 10 times பார்க்கிறேன், 100 times மில்லியன் டைம்ஸ் பண்ணியிருப்பேன், நீ பண்ணலை நீனே. ஆனால் எல்லாமே என்னுடைய அதீனம் அப்படின்னு சொல்லியிருந்தனா அந்த பாவத்தை நான் தானே அனுபவிக்கணும், ஹவு கேன் ஐ கிவ் பனிஷ்மெண்ட், ஐ ஹாவ் டு கிவ் பனிஷ்மெண்ட் ஒன்லி டு மை செல்ஃப். நோ, இட் இஸ் நாட். அதனால தான் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட்டை மட்டும் அதுக்கு கூடுதலாக ஸ்ரீபாஷ்யத்தில் எடுக்கிறார். அதுக்கோசம் தான் இந்த இடத்துல சொல்கிறோம், இங்கே வந்து ஜீவனுக்கு அதுக்கும் சண்டவர் தான்.
ஆனால் நீயே முயற்சி முதல்ல பண்ணாததுனாலே அப்படின்னு எடுக்கிறார். அதனால முதல் முயற்சி நீயே பண்ணணும். நீனு அதனால நீ என்ன பண்ணலாம், முதல் முயற்சிங்கிறது அப்படின்னு கிடையாது. நீ இப்போ வந்து அப்படி சினிமா தேட்டருக்கு போகலான்னு காலை எடுத்து வைக்கிற, உன்னுடைய புத்தி வந்து மாற்றி சொல்லி சரி காலை திருப்பிட்டு இந்த பக்கம் திரும்பி போகிற. எப்போ நீ பகவான் பக்கம் திரும்புறியோ பகவான் மல்டிப்ளைஸ் தட் ஒன். எப்போ நீ பகவான் பக்கம் வானான்னு அப்படி போறியோ அதனால தான் இந்த மனசுக்கும் அந்த புத்திக்கும் இருக்கக்கூடியதானது. அந்த புத்தி அதனால தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புத்தி தான் இந்த மனசை இழுக்க போகுது. அதனால தான் நல்ல புத்தியை கொடு நல்ல புத்தியை கொடுன்னு ஏன் பெருமாளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த புத்தினால் தான் மனசை இழுத்து இந்திரியத்தை இழுத்து பெருமாள் பக்கம் போகணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லச்சே ரொம்ப அழகான பாசுரத்தில் சொல்கிறார், மாற்றம் உள ஆகிலும் சொல்லுவேன் நீ எல்லாத்தையும் மாற்றிடலாம் நீனே, ஆனால் நான் என்ன சொன்னனோ அதுக்கு பதிலாக சொல்லக்கூடியவன். அது இருந்தாலும் மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய்கொள், தோற்றக்குழி தோற்றம்னா பிறவி, அந்த குழி அந்த குழிக்களை விழுந்து 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 எத்தனையோ ஜென்மங்கள் என்ன போய் தள்ளுறேன் நீனது. இன்றின அற்றங்கரை வாழ் மரம் போலே அஞ்சுகின்றேன், எத்தனையோ பிறவிகள் தாண்டியாச்சு, எத்தனையோ பிறவி வரப்போகுது, அதை பற்றியில் இப்போ நான் எப்படி இருக்கேன்னு நினச்சி பார்க்குறேன். ஆற்றங்கரை வாழ் மரம் போல இருக்கேன், மரம் போல இருக்கேன் ஜம்முன்னு, ஆஹா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சேன். எப்படிப்பட்ட மரம், ஒரு வெள்ளம் வந்தால் பொத்துன்னு அப்படி கீழே விழுது, எப்போ வெள்ளம் வரும்னு தெரியும், யார்கிட்டயான்னு போய் இது சொல்ல முடியுமா, எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த மரம் பேசுமா, மரம் யாருக்கான் தெரியுமா, அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னா அதை பார்த்து நீ நிற்க முடியுமா. இதெல்லாம் சொல்கிறாரு வியாக்கியானத்தில் சொல்லிச்ச. இந்த வாசுரத்தில் எடுக்கச்சா ஜீவாத்மாக்கு சுதந்திரங்கிறது ஃபஸ்ட் இன்ஸ்டண்ட்டில் பகவானே கொடுக்குறார். அதுக்கப்புறம்தான் பகவானுக்கு பராதீனமாக இருக்கக்கூடியது. இதுதான் ஜீவாத்மா. இதில் வந்து சீபாஷத்தில் 2-3 பார்க்க போகிறோம் நம்ம, அதனால தான் இதை இன்றைக்கி எடுத்துருக்காது. ஸோ என்னுடைய இதை இவர் வந்து சொல்கிறார், எல்லாம் உன்னுடைய அதீனமாக இருந்தாலும் கூட முதல்ல இருக்கக்கூடிய உனக்கு ஞானம் சக்தி எல்லாம் கொடுத்துருக்கேன், யூ ஆர் டிஃப்ரெண்ட். தட் இஸ் வை கிருஷ்ணா உத்தவ கீதையில் சொல்லிச்ச, மனுஷ ஜென்மம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறார். ஏன், உன்னால் இதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும், மீதி எல்லாத்துக்கும் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால் மரம்போல் நின்றேன்னு சொல்ல, மரம்போல் அஞ்சுகிறேன் அப்படின்னார். மரம் வந்து அச்சேதனமாச்சு, அதுக்கு அஞ்சுகிறது வருமானா, அப்படிப்பட்ட பாவம்னா அச்சேதனமே அஞ்சிருதான், அப்படிப்பட்ட பாவமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவ அச்சே. நமக்கும் அந்த அபாயத்தோடு இருக்கக்கூடியது நமக்கு அந்த மாதிரி தோணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். அது இந்த இடத்துல ரொம்ப இந்த பாசுரத்தில் வந்து நாற்று சுவை ஒலி எல்லாம் எதுக்கு சொல்கிறார் அப்படிங்கிட்ட, திருமங்கை ஆழ்வார் அஷ்டாட்சரத்து சித்தி மந்திர சித்தி பெற்றவர் அவர், எதுக்கு இதை சொல்கிறான்னா இதுதான் பஞ்சபூதம். பஞ்சபூதத்தை சொல்லச்ச சிருஷ்டிகர்த்தா யாருன்னு சொல்லுறது, சிருஷ்டிகர்த்தா சொல்லச்ச காரணம் து தேயகான்னு சொல்லக்கூடியது, ஜெகத்காரண பூதன் யாருன்னு கேட்டால் பகவான். அப்படிப்பட்ட பகவான், நீ தானே இந்த பிறவி கொடுத்த, நீ தானே பண்ண, நீ தானே பண்ணன்னு அப்படி கேட்டால் கூட உனக்கு ஞானத்தை கொடுத்தான், அந்த ஞானத்தை வச்சுருந்தான் நீ பிரபத்தி பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். ரொம்ப அழகான ஜெகத்காரணத்துவத்தை காமிச்சு அது வந்து நான் மரம் போல நிற்கிறேன் நான் அப்படின்னு அதுக்கு அஞ்சினேன் அப்படின்னு ரொம்ப அழகான சப்தாதி விஷயத்தெல்லாம் இருக்கக்கூடியதானதெல்லாம் நீ தானே ஆரம்பித்து வச்ச, யுவர் தி ஜெகத் வியாபாரத்துக்கெல்லாம் யுவர் தி ஒன் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னாரு. அப்புறம் வரிசையாக சொல்லின்னு போகிறார், புயலில் சிக்கிய படகோட்டி போல தவிக்கின்றேன். புயலில் சிக்கிய படகோட்டியாம், அது ஹியூஜ் சுனாமி வருது, அது நடுவில் மாட்டின்ட எங்கே போவேன் நீனு, அதை மாதிரி பெருங்காற்றில் காற்றுக்கு இடைப்பட்ட கலவர் மனம் போலே. அப்போ பெருங்காற்றில் அகப்பட்ட அந்த இது சூறாவளி நடக்கிறது, அது நடுவில் சின்ன போட்டில் போச்சு, உன் மனசு எப்படி அப்படியே திகைக்கும், அதை மாதிரி தான் இன்றைக்கி நினச்சிக்கணும். திஸ் இஸ் தி ஸ்டேட்டஸ் யூஆர் இன் அப்படிங்கிறார். ஒரே வீட்டில் பாம்போடு பழகுவது போல அஞ்சினேன், நான் அதற்கு அஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போலே. ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காமா என்னத்தை போட்டு அப்படி ஆழ்வார் சொல்கிறார். அப்படி ரெண்டு பேரும் இப்படி இருக்க பாம்போடு, பாம்புங்கிறது என்னது நம்மளை சுற்றி கொடுது, நே மம அப்படின்னு சொன்னால் தான் அந்த பாம்பு நகர்ந்து போகும். இல்லை வென்னவர் யோசே மம அப்படின்னு சொல்லியே, அகம் அப்படின்னு சொல்றியே, அப்போ பாம்பு எப்போதும் கூட இருக்கக்கூடியது. அதனால் இருதலை கொள்ளி எறும்பு போலே, இருதலை கொள்ளி எறும்பு போலே உருவார்
பிறவிக்கள் எண்ணம் புகப்பெய்தே திருவாய் என்று சிந்தித்தென்றதற்கு அஞ்சி. இருவித இரு பாடு எரி கொள்ளியின் உள் எறும்பு போலே. இருதலை கொள்ளி எறும்புன ஒரு விறகு கட்டை இருக்கு, கொள்ளி கட்டை. அதில் ரெண்டு பக்கம் மேட்சஸ்டிக்கு ஒரு பக்கம்தான் இருக்கும், ரெண்டு பக்கமும் ஃபயர் வச்சுட்டாங்க, நடுவில் எறும்பு மாட்டின்ட்டுருக்கான். அந்த எறும்பு இப்படி பார்க்கறது அப்படி பார்க்கறது எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையா நமக்கு. அதை மாதிரி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு. எது தான் நமக்கு ரெண்டு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று பிறப்பு இன்னொன்று இறப்பான், அதுக்கு நடுவில் மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கோம். இப்படியே இருக்கக்கூடியது ஜனன மரணங்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டதான எறும்பு போலே அப்படின்னு எதிராக வியாக்கியானத்தில் சொல்லிச்ச. அதை மாதிரி நம்ம மாட்டின்னு இருக்கோம். அடுத்தது, வெள்ளத்தில் சிக்கிய நரிக்கூட்டம் போலே. ஹியூஜ் ஃப்ளட்ஸா, அதில் வந்து நரிக்கூட்டம், ஆல் தி ஃபாக்ஸ், தி ஹோல் குரூப் ஆஃப் தம், ஆல் ஆஃப் தம்னா, ஏன் சுவாமி நீ ஒருத்தர் தானே இருக்கணா? ஆமாம், அவ்வளவே என்னுடைய பாவம் நான் ஒருத்தனே பண்ணியிருக்கேன், அதனால தான் நெறிக்கூட்டம். நான் அந்த கூட்டத்துக்கு ஈக்குவல் நான் ஒத்தனே அப்படின்னு சொல்ல அனுபவிக்க. இதில் சொல்லாச்சு, கொள்ளக்குறையா இடும்பை குழையில். கொள்ளக்குறையாதான், அனுபவிக்க 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 குறையவே குறையாதான். ஸ்ரோத்தரத்தில் சொல்கிற மாதிரி தான், எனக்கு நீ எவ்வளவு பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு பலன் கொடுக்கலான்னு யோசிக்கிறதுக்குள்ள அதை விட ஜாஸ்தி பாவம் பண்ணிடுவேன். ஓய்வியாட்டு ஓய் டோன்ட் யூ ரைட் இட் ஆஃப் அப்படின்னாரு இல்லை, அதே மாதிரி தான், கொள்ளக்குறையா இடும்பை குழியில் என போய் தள்ள போகிற, வெள்ளத்தில் சிக்கிய நரி போல நான் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, இடையன் அரைக்குறையா வெட்டிய மரம் போலே. கடைசியில் அழகான ஞானம் வர, ஒரு இடையன் என்ன பண்ணானா, மரத்தை வெட்டினானா, மரத்தை வெட்டினா பாதியோடு வெட்டிட்டு போயிட்டானா. அப்போ அந்த மரம் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு பக்கம் அழகாக பூக்குமா, ஒரு பக்கம் வாடி இருக்குமா, அதை மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஒரு நாளைக்கு பெருமாளுக்கு பண்ணுறோம், இன்னொரு நாளைக்கு திரும்பி கூட பார்க்கறதே இல்லை. அதை மாதிரி அறகுறையாக என்னை வச்சுடாது, ஞானத்தை கொடுத்த அந்த ஞானத்தை கம்ப்ளீட் என்ன பியூட்டிஃபுல், அப்படியே ஒன்றுனா இத்தனை கடைசி பதிகம் இது, திருமங்க பெரிய திருமணம் கடைசி பதிகம் இது. இடையன் எரிந்த மரமே ஒத்திராமே. அப்போ என்ன ஆடு மாடெல்லாம் எட்டி உதைக்குமா, அதை எல்லாம் வந்து மெய்யுமா, ஏன்னா பாதி செத்து கிடக்கிறது, பாதி அந்த பக்கம் உசுரோடு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா பிரமாதமாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா செத்துன்னு இருக்குது, அது மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடியவன் அப்படின்றார். வேம்பின் புழு வேம்பையே விரும்புவது போலே. கடைசியில் இதில் அஞ்சின்னு போடலை, ஆனால் கடைசியில் முடிக்கிறார், வேம்பின் புழு வேம்பையே விரும்புவது போல. வேப்ப மரத்தில் இருக்கக்கூடியதான புழு அந்த வேப்பங்காயத்தான் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிடுமா, அது அதுக்கு வேப்பங்காய் தானே தெரியும் அப்படிங்கிறார். இதுக்கு ரெண்டு விதமாக மீனிங் சொல்லலாம். ஒன்று வேம்பின் புழுனே சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்சாரத்தை அனுபவிக்கிறான், சம்சாரம் வேம்புன்னு சொல்லலாம். அதே பகவானுடைய அனுபவம் என்ன சுவாமி, பகவானுடைய அனுபவத்தை வந்து ஏன் வேம்புன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், தண்டி அலங்காரம்னு இருக்குது தமிழில், அது அதாவது பாட்டு எழுதச்ச ரொம்ப பெரிய மகான்கள் சின்னதை கீழே இருக்கிறத எடுத்து ஓமையாக சொன்னாலும் அது பெருசாகிடுமா. கரும்புன்னு சொல்லியிருக்கலாம, கரும்புன்னு சொல்ல வேணாமா இந்த இடத்துல, அது அலங்காரத்தில் வச்சு சொல்கிறார். அதுக்கு வியாக்கியானம் சொல்லச்சே, பிரிவாக சொல்லச்சே, ஈவன் வேம்பு எடுத்தால் கூட அது கரும்பு மாதிரி தான் இருக்கும். அதனால் பெருமாளுடைய அனுபவத்தையே எனக்கு கொடுக்கணும், அதை மாதிரி என்னை வைக்கலையே, இதை மாதிரி சம்சாரத்தில் வச்சிருக்கே அப்படின்னு கடைசியில் கேட்குறார். அதனால் வேம்பின் புழு வேம்பறியாத போல் உன்னுடைய அனுபவம் வந்துருத்துன்னு வச்சுக்கோயேன், எனக்கு வேறு எதுவுமே தோணாது. அண்டு எப்படி அப்படின்னு கேட்டாராம் குலசேகர் ஆழ்வார். இது வந்து அஞ்சு இல்லை, ஆனால் குலசேகர் ஆழ்வார் பதிவிரதாஸ்திரி எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறார். கண்டாரிகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டானையல்லாரியா குலமகள் போல் விண்டோய் மதில் புடை சூழ் வித்துவ கோட்டம்மானி கொண்டாலாகிலும் உன் குறைகளே கூறுவனே. திருவித்துவக்கோட சொல்லாமல் இருக்கவே முடியாது, அவ்வளோ அழகான திவ்ய தேசம் பெருமாள் வந்து பியூட்டி அப்படின்னா இந்த பெருமாளோட அழகு எதுவுமே கிடையாது. சின்ன பெருமாள் அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கார், அங்கே இருக்கக்கூடியதான இடமே அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது. இந்த பக்கத்தில் பார்த்தா திருவித்துவக்கோடு, அந்த பக்கத்தில் பார்த்தா திருநாவாய் முகுந்த நாராயணன், ரெண்டு பேருமான அழகாக இருக்கக்கூடியது. அந்த வித்துவக்கோட்டம்மான தான் பாடுறாரு இந்த குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திருந்தார். இன்னும் உங்கள் பெரிய பெருமாள் உங்கள் விஷ்ணுங்கிறீங்களே, இதெல்லாம் பண்ணார் அதெல்லாம் பண்ணார் எல்லாரும் சொல்லலாம். என்னுடைய காதலன், எனக்கு மனசுக்கு பிடிச்சவன், கந்தஸ்தே புருஷோத்தவன்ற மாதிரி நமக்கெல்லாம் பகவான் தான் புருஷனாக இருக்கக்கூடியவன். கொண்டானை எல்லாம் அறியா குலமகள் போல், நான் அவனுக்கு தான் வாழ்க்கைப்பட்டிருக்கேன்,
அவன் தான் எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கக்கூடியன். அவனை தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. குலமகள் பதிவிரதா ஸ்திரீ, அது பிரபத்திக்கு சொல்கிறார். இது விண்டோயி மதில் புடை சோழ் வித்துவ கோட்டம்மா, வித்துவ கோட்டம்மா ஒன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு புருஷன், ஒன்னை தவிர்த்து எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் உன்னுடைய குறைகளே சொல்லுவேனே, உன்னுடைய திருவடிக்கு இருக்கக்கூடியதான மகிமையைத்தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் வேம்பின் புழு வேம்பறியாதுங்கிறதுக்கு எங்கே எடுக்கணும்னா இந்த இடத்துல எடுக்கணும். அதுக்கு சொல்லிச்ச அவ்வளோ அழகாக குலசேகர சொல்ல திருவித்துவ கோட்டு, அப்படிப்பட்ட பெருமாள், அப்படிப்பட்ட பெருமாள் அப்படின்னு சொல்லிச்ச. கடைசியில் முடிக்கிறார் இந்த பதிகத்தை, அணியார் பொய் சூழ் அரங்க நகரப்பா துணியே, இனி நின் அருள் அல்லாது எனக்கு மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பனியா எனக்கு உயும் வகை பரஞ்சோதி. எவ்வளோ சொன்ன, எத்தனை செகண்டில் நமக்கு பிராணன் போய்டும் நமக்கு தெரியலையே. ஐயோ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், இப்படிப்பட்டதான பனிஷ்மெண்ட் வரப்போது இப்படி அனுபவிக்க போகிறேன்னு தெரிஞ்ச உனக்கு இருக்கக்கூடிய நாள் துணூண்டு, அதில் ஒய்யோர போஸ்ட் போனேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் ஸ்டே ஹோம்னு இருக்காங்க. பண்ணாதவா என்ன பண்ணணும், திருப்பதி பண்ணாதவா, அடுத்த க்ஷணம் உன்னை வெளியில் விட்டால் உடனே போய் பண்ணு, யாருக்கு எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. போய் பண்ணிட்டு ஆனந்தமாக போர்டிங் பேச வாங்கிட்டு இருக்கலாம் இல்லையா. அதை தான் இந்த சொல்ல, அணியார் போய் சூழ் அரங்க நகரப்பா திருவரங்கத்தில் இருக்கக்கூடியவனே, துணியேன் இனி நின் அருள் அல்லது, நின் அருள் அல்லது எனக்கு துணியேன், உன்னுடைய கருணை உன்னுடைய கம்பேஷன் தவிர்த்து எனக்கு தஞ்சம், எனக்கு ரெஃப்யூஜ் எதுவுமே கிடையாது. தயா சதகம்னு சொன்ன மாதிரி பகவானுடைய தயை, அதை தான் இந்த இடத்துல கேட்குறார். மணியே மணி மாணிக்கமே மதுசூதா, எல்லாம் இதில் சொல்ல மாதிரி, சரியை விசௌமியேதம் அக்ர ஆசீர் ஏகமேவாத் பிரியம் உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் எல்லாத்தையும் சொல்லிட்டார் இந்த இடத்துல. அப்படிப்பட்டானா இருக்க பரஞ்சோதி, எனக்கு உய்யும் வகை பணியாய், ஒய் டோன்ட் யூ கமாண்ட் மீ வாட் ஐ ஹாவ் டு டூ ஸோ தட் ஐ வில் டூ தி சரணாகதி. பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். அந்த சரணாகதி பண்ணதுக்கப்புறம் நல்லவனாக இருக்கேன்னு. அதனால் அர்ஜுனன் வந்து ஒன்றுமே தெரியாமல் திகச்சுன்னா அவனுக்கு நீ ரொம்ப அழகாக சொன்ன, சர்வதன்மான் பரித்தேச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜா, உன்னுடைய பாரம் பூரா உற்று எங்கிட்ட கொண்டாந்து கொடு, நான் உன்னுடைய விரோதியெல்லாம் போக்குறேன்னு சொன்னியே. அதே மாதிரி எனக்கு சொல்ல மாட்டியா? கடைசி பாசுரம் முதிர பாசு முன்னாடி சொல்கிறார், நந்தா நரகத்து அழுந்தா பகை நாளும் எந்தாய், தொண்டரானவர்க்கு இன்னருள் செய்வாய், தொண்டர் ஆனவர்க்கு இன்னருள் செய்வாய். பகவானுடைய இன்னருள் யாருக்கு அப்படின்னு கேட்டா, நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு அவள்கிட்ட போய் பண்றிய பிரபத்தி, அவளுக்கு தான் இன்னருள், மீது எல்லாருக்கும் தூமாதிமார்க்கும். அதான் சொல்லிச்ச, சாந்தோகா தலைவனே, எத்தனை நீ தமிழ் பிரபந்தம் சொன்னாலும் சமஸ்கிருத வேதத்துல புகழப்படக்கூடிய பெருமாளே சந்தோகா, சந்தோகி உபநிஷத்தில் சொல்லப்படவனான அதுதான் இந்த இடத்துல எடுக்கிறார். சந்தோகா தலைவனே தாமரை கண்ணா, பெருமானுடைய ஐடென்டிஃபையர். ஓகே, அந்தோ ஐயோ அப்படிங்கிறார், அடியேனே கருளாய் உன் அருளே, எனக்கு உன்னுடைய அருளை நீ அருள மாட்டேயா, பகவானுடைய அருளை அருளக்கூடியது, உன்னுடைய திருவடியை பலனாக இருக்கக்கூடியது, அதுதான் ரெண்டும் அருள்ங்கிறார். பெருமாளுடைய திருவடியும் அருள், பெருமாளை போய் கைங்கரியம் செல்லியதும் அருள் அப்படின்னு அழகாக கடைசியாக அதை முடிக்கிறார். அதனால் டோன்ட் போஸ்ட்போன் எனி மோர் டைம். பயம்னா என்ன, எதுக்கு பயப்படணும், அது எப்படி பயமுறுத்தும் நம்ம தெரிஞ்சிடணும், பயப்படும்போது அந்த நிலைமையில் எப்படி நடுங்கும்னு நம்ம தெரிஞ்சிடணும், நம்ம பயத்துக்கு முடிவு பரிதாபகரான நிலைமை என்னன்னு கேட்டால் பிரபத்தி பண்ணணும், அதுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படி அப்படி பார்த்தோம், இன்னும் எனக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினச்சிக்கிறிய, நினைக்காத உடனே போய். அதனால் அஞ்சினேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஐயோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் எனி மோர் ஜென்மாஸ், நாட் ஓன்லி எனி மோர் ஜென்மாஸ், இந்த ஜென்மத்திலேயே மீதி பிரபத்திக்கு அப்புறம் செய்யக்கூடியதான ஆகாமியின் பாவங்கள் அதையும் எடுக்கக்கூடியவன், நல்ல புத்தி கொடுத்து அபிகுல பிராரப்த கர்மான்னு சொல்லக்கூடியதான அனுபவிக்க போறேன்னு எழுதி கொடுத்திய அந்த சாசனம் அதையும் குறைக்கக்கூடியவன் பகவான். இவ்வளோ ஆனந்தமாக இருக்கச்ச, பிறவியே இல்லை இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லச்சே, சக்கரதேவ பிரபன்னாய் ஒரு தடவை பண்ண போறோம், க்ஷணகால காரியம் இதை இன்னும் பண்ணாமல் இருக்கிய. ஆனால் அஞ்சினேன், அடுத்தது
அடைந்தேன், பகவானுடைய திருவடி போய் சரணாகதின் அடையணும் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா.